நான் பூனா வச்சுக்கலையா? பக்கத்தில் வந்துட்டீங்களா? வச்சுக்கலையா? பக்கத்தில் இறங்கிங்க? ஆமாயா. சரி, இருங்க இருங்க இருங்க, நான் இன்னும் உள்ளே வரல, ஒரே சரி. ஓ ஒரே செகண்ட் ஒரே செகண்ட் இருங்க. ஆ ஓகே ஓகே ஓகே. ஹலோ மக்களே, ஹாய் ஹாய். என்ன ப்ரோ லேட்? இல்லை ப்ரோ, எல்லாம் ஒரு காரணமாக தான். இனிமேல் இந்த டைம்ல தான் ஜிடிஏ போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து மார்னிங் விளாண்டுருவேன். ஸோ பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒரு காரணமாக தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி வெல்கம் டு த ஸ்ட்ரீம் கைஸ், லாட்ஸ் ஆஃப் லவ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். கொஞ்சம் ஒர்க் வேறு, பயங்கர டயர்டாக இருக்கேன். வெளில வந்தேன், வந்த உடனே வந்து இதெல்லாம் வந்துட்டேன். ஸோ ஹாய் 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 டேபிள், கொஞ்சம் சாப்பிட்டேன் ப்ரோ, சாப்பிட்டேன். பர்டிகுலர்லி இஸ் ஃபைன். ஸோ இன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு பிளே இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நேற்று சீன் பார்த்துருந்தீங்கன்னா மேரேஜ் பாம் பிளாஸ்ட் நிறையா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இன்னைக்கு வந்து சிட்டியில் வந்து நம்ம போய் பல விஷயங்கள் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இன்னைக்கு லைவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏகப்பட்ட ட்விஸ்ட் வேறு இருக்கு இந்த நாள். இந்த நாளை நீங்கள் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பின்னாடி வந்து பச்சைக்கிளியோட ரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இந்த இந்த நாளில் தான் ஆரம்பிக்கும், ஓகே? ஸோ அதனால் இந்த நாளை வந்து ஞாபகம் வச்சுருக்கேன். கண்டிப்பா யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் என்ஜாய் தி ரோல் பிளே. சீரியஸ்லி பசங்களை இருந்தவங்க எல்லாரையும் வாவ் அப்படின்ற அளவுக்கு நல்ல ஸ்ட்ரீம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹாய் 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 ஹலோ எவ்ரிவன், ஹாய் ப்ரோ. இப்போதான் லைவா? ஆமாம் ப்ரோ, இப்போ தான் ஆரம்பித்தேன். நீங்கள் எல்லாம் போய் பழைய லைவ்ல ஃபேஸ்புக்கில் பழைய லைவ்ல போய் என்ன ப்ரோ என் பேரை படிக்க முடியும், கமெண்ட் படுறா, என்ன டே ஃபேஸ்புக்கில் எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் பழைய லைவியா? டேட் பாருங்கயா, இப்போ வேற லெவலாக இருக்கும். இப்போ நல்லா இருக்கும் ப்ரோ, இப்போ வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெப்ஸ் நிறையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த நாள் வந்து பச்சை கிளியோட லைஃப்ல ஒரு முக்கியமான நாளாக இருக்கும், ஓகே? கரண்ட் போகாமல் இருக்கணும் உங்கள்கிட்ட சொல்லணும்னா, ஓகே? ஹாய் ப்ரோ, மகேஷ் முத்து ப்ரோ, ஹாய் சந்தோஷ் ப்ரோ, ஹாய். ஃப்ரீ ஃபயர் டைம் சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ரோ. ஃப்ரீ ஃபயர் விளையாட தான் ப்ரோ பார்க்குறேன், எனக்கு காலைல ஒர்க் இருக்குது ப்ரோ, என்னால் அதை வந்து தடுக்கவே முடியல ப்ரோ, அதுதான் பிரச்சனை. ப்ரோ வை லேட் இனிமே இந்த டைம்ல தான் ப்ரோ பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் பண்ணாலும் உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகும், ஓகே? கண்டிப்பா ஐ ப்ராமிஸ் யூ, கொஞ்ச நேரம் லைவ் போட்டாலும் பயங்கர த்ரில்லா ஒரு பட ரேஞ்ச் கண்டிப்பா இருக்கும். ஹலோ மிஸ்டர் புனே, வணக்கம்யா வணக்கம்யா. அப்புறம் எப்படி இருக்கீங்க? பார்க்கவே முடியல, ஊருக்குள்ள பெரிய டான் ஆயிட்டீங்க. ஐயா பச்சை கிளையா, எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. என்ன என்ன சொல்றேன்னு தெரியல. பூனமணி போய் அங்கிட்ட இந்த பச்சை கிளை தான் ரோஸ் பாக்க போவோம். சொல்லியா ராகுல் கப்ரோ, ஒரே எனக்கு ஒரே காலத்தை இது இது ஸ்டோர் போங்களேன், கேட்டு கேட்டு ஒரு நிமிஷம் பக்கத்துல இருக்க ஸ்டோர் போங்க, கேட்டு காஸ்டியூம் காஸ்டியூமு சாப்பாடு சுத்தமா இல்ல, எல்லாம் வாங்கணும். ஃபுல் டைம் ஸ்ட்ரீமிங் சொன்னீங்க, ஆமா ப்ரோ. ஃப்ரீ ஃபயர் விளாட்றேன், அதை வந்து நான் மார்னிங்ல அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஓகே? எது வேணா போங்க. மார்னிங் வந்து நான் ஃப்ரீ ஃபயர் ஒரு 4 மணி 5 மணி நேரம் விளாண்டா இங்கே போக முடியாது, அந்த மாதிரி 8 மணி நேரத்தை வந்து நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், புரியுதா? அதுதான் சொல்றேன், 8 மணி நேரம் ஸ்ட்ரீம் பண்றேன், அதை நான் வந்து டைம் எங்க எனக்கு செட் ஆகுதுன்னு பார்த்து. முன்னாடி ஒரு கடை இருக்கல, ரெண்டு ஓகே, ஐ கிவ் யூ தட் அஷூரன்ஸ். சோ அதுதான், ஏன்னா கொஞ்ச நேரம் பண்ணாலும் நல்ல இன்ட்ரெஸ்ட் போங்க, ரெண்டுமே வேணும் எனக்கு. போங்க ப்ரோ, அதை விட நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்லாம் இருக்கு ப்ரோ, வெயிட் பண்ணுங்க, ஐ ஷோ யூ. சரியா, அவசரப்படாது. டார்க்காக ஒரு காஸ்ட்யூம் வேணும் எனக்கு ஆக்சுவலி. ஸோ டார்க்காக ஒரு காஸ்ட்யூம் போட்டோம்னா ஐ கேன் ஹைடு சில சம்பவங்கள் செய்ய போகிறோம்ல, அதுக்காக ஐ கேன் ஹைட். என்னடா என்ன, எனக்கு மட்டும் மாறவே மாட்டேங்குது என்ன? இந்த காஸ்டியூம் ஆக்சுவலாக நேற்று நினைச்சேன், இது நல்லா இருக்குல்ல, ஃபுல் பிளாக்கு.
இது ஃப்ரீ ஃபயர்ல வர காஸ்டிங் மாதிரி இருக்கு. ஓகே ஃபைன், இது இருக்கட்டும். ஏய் மேல என்னடா போலீஸ் இருக்கு, அதா பாவிகளா? அது ஒண்ணும் பண்ண முடியாதா? போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க போலீஸ்? எல்லாமே போலி நல்ல ஃபிட்டா இருக்கு, பார்த்தா போலீஸ் காஸ்டி போடா லூஸ் பிளே அப்படின்றாங்க. நல்லா இருக்குல்ல, ஓகே மாதிரி தான் தெரியுது. இந்த நெதர் மாதிரி இருக்கு, ஓகே இது போட்டு போவோம். ஏன் டார்க் போறேன்னா இதுல ஒரு ரீசன் இருக்கு, உங்களுக்கு புரியும். ட்ரௌசரா இது போட்டு போமா? இந்த பேண்ட் நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலா செயின் தான் வந்து அந்த இதுவும் நேற்று பூரா பிஸ்டல் இருக்கு பூச்சி அப்படின்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு, ஊரையே ஏமாத்தணும்ல. அது வந்து பூச்சி கிடையாது, யாரோ செஞ்ச சூழ்ச்சி. பாருங்க காலில் பேண்ட்ல பாருங்க. ஓகே ஒரு மிஷனுக்கு போகிறோம் மக்களே, ஸோ அதனால தான் இந்த காஸ்டியூம். ஓகே ஃபைன், இது அப்படியே இருக்கட்டும். என்ன ஒரு மாதிரி தான் இருக்குது, பெருசாக வேறு மாற்றிடுவோமா? வந்து டெத்தாவே இல்லையப்பா, ரொம்ப லூசு பயமாக இருக்கானே. ரஸ்மின் அந்த கார் இன்னும் வரலை, எந்த கார் ப்ரோ? பென்ஸா? பென்ஸு வாங்கணும் ப்ரோ, 14 லட்சம் வேணுமியா? இந்தியா ஒரு பச்சை கிளி காஸ்டியூம், ஆனால் இருக்கல பழியேன்னு தெரியுமே. இது போடுமா? காலையே காணா, கால இருக்கா இல்லையா நமக்கு அப்படி தெரியுதா? சரி சமாளிப்போம். ஹேர் கலர் சேஞ்ச் பண்ணுங்க அண்ணா. என் தம்பி என் கலர் வந்து என் பேர் பச்சைக்கிளி சிட்டியில், ஓகேவா? ஸோ என் ஹேர் கலர் வச்சு தான் எல்லாரும் என்னை கண்டுபிடிக்கிறது ஆக்சுவலாக. ஸோ ஹேர் கலர் அதுதான் இருக்கணும், ஓகேவா? ஆக்சுவலாக இந்த மாதிரி இந்த டைப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ஃப்ளாட் ஹீல்ஸ். ஓகே இது கூட ஓகே தான், இதை போட்டுப்போம் எல்லாத்துக்கும். ஏய் இது என்ன பொம்பளை புள்ள காஸ்டியூமா? சரி பரவாயில்ல, யார் கண்டுபிடிக்க போகிறாங்க? பூனை கிட்ட போனால் பூனை உடனே கண்டுபிடிச்சிருவாரு. என்ன பூனை, இது பொம்பளை புள்ள காஸ்டியூமா? ஐயோ இது பொம்பளை புள்ள காஸ்டியூமா என்ன? இல்ல இல்ல, ஐயோ ஸ்டோர் எங்கயா இருக்கு? நீ கூட்டு போயா? அதோ பக்கத்துல ஸ்டோர் அங்க இருக்கு பாரு. கூட்டு போயா? ஐயோ நடந்தெல்லாம் போக முடியாது, கால் வலிக்குதுயா. போயா போயா, நீ உலகத்துல ஆரம்பிச்சிரச்சே வா. போய் தொலையா. ஐயோ உட்கார் 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 உட்கார். ம், கூப்பிடுயா கூப்பிடுயா, டக்குனு கூப்பிடுயா. ஐயோ நானும் பார்க்கலையா, லெக் என்ன டிஃபரண்டா இருக்கு, அப்படியே இருக்கு இவனுக்கு அப்படியே இல்லையா? கேம் நேம் என்ன? GTA 5 ப்ரோ பாருங்க, சமையா இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இன்னைக்கு நடக்க போற சீன்லாம் பார்த்தா வாவ், இங்கிலீஷ் படமே தோத்துரும். ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கறான் பார்த்தா. ஆமா மக்களே, KK இஸ் தி சர்வர் ஓனர். இன்னைக்கு வந்து KK ஓட இன்ட்ரோ இருக்கும் சர்வருக்குள்ள வந்து. இன்னைக்கு தான் KK வந்து அப்படின்னு வந்து பிளைட்ல வராரு. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம யாரு KKவுக்கு அப்படின்றது தான் முக்கியம். பிகாஸ் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஸ்டோரி சொல்றேன். நாய் சேகர் வந்து நமக்கு பண்றது எல்லாமே KK தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நமக்கு வந்து எல்லாமே KK தான், பிளாக் மணி தரது, அண்ட் தென் நமக்கு சேலரி தரது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரக் ஹைஸ்ட் துபாயில் நடந்துச்சுல, ஸோ அந்த ட்ரக் ஹைஸ்ட் வந்து நமக்கு கொடுத்ததுமே வந்து KK தான். KKயோட சரக்கை தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம். ஸோ அந்த KK தான் இன்னைக்கு வந்து சிட்டிக்குள்ளே வராரு. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, நம்மளோட கொக்கைன் மெத் லேபு எல்லாத்தையுமே வந்து சீஸ் பண்ணிட்டாங்க போலீஸ். ஸோ போலீஸ் சீஸ் பண்ண காரணத்தினால் இப்போ வந்து 10 தான் வாங்க முடியுமா? இந்த இப்போ வந்து நாய் சேகர் என்ன பண்ணிட்டாருன்னா, KK தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி KKக்கு அகெயின்ஸ்டாக இருக்காரு. இல்லைன்னா என்னால் பிரசிடென்ட் எலெக்ஷன் நிற்க முடியாது, நான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாய் சேகர் வந்து யோசிச்சுட்டு KKவே கோத்துட்டு இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட சொல்ல போனால் நாய் சேகர் இஸ் பிளேயிங் டபுள் கேம். ஸோ பார்ப்போம் மக்களே. ஓகே ஸோ இன்னைக்கு வந்து சீரியஸாக யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் த ஸ்ட்ரீம், அது மட்டும் நான் வந்து கேரண்டி தரேன். இதுதான் நடந்த விஷயம். ஸோ KK வராரு, நாய் சேகர் வந்து தருப்பு ஆடு ஓகே கூட இருந்துட்டு ஓகே பாசம், பட் ஆனால் பண்ணுறது வந்து அகெயின்ஸ்ட் அப்படின்றது தான் பேசிக். இவ்வளோ நாள் நடந்தது. இதுக்கிடையில் வந்து சிட்டிலேயே ஒரு பெரிய ஆள் இருந்தார்ல, அவர் பேர் என்ன, சேனாபதி, அவரு கூட வந்து ஃபைட் ஆயிடுச்சு. ஓகே சேனாபதிக்கும் நாய்சேகருக்கும் சண்டை ஆயிடுச்சு. ஸோ இப்போது அந்த சண்டையும் வந்து உள்ளுக்குள்ளே வரலாம். ஏன்னா நேற்று நடந்ததுலேயே தெரிஞ்சில்ல, நாய்சேகரோட தம்பியை வந்து என்னமோ ஒரு கொலை பண்ணி சேனாபதியாக மாட்டி விட்டார் அப்படின்னு நாய்சேகர் நினச்சிட்டு இருக்காரு. பட் சேனாபதி இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ எது உண்மை எது தப்புன்னு தெரில, பட் எது உண்மையோ எது தப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஸ்ட்ரீம் பச்சைக்கிளியோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாக ஒரு நாளாக இருக்கும்.
ஓகேவா? ஸோ வாங்க அதை பாருங்க நீங்க. ஓகே ப்ரோ, மொபைலில் விளையாட முடியாது நண்பா, மொபைலில் விளையாட முடியாது. ஹாய் கிரீன் பேரட். ஹாய் ப்ரோ, கிரீன் பேரட் நல்லா இருக்குல்ல. எக்ஸ்பென்ஷன் ஃபார் கேகே வந்து கைதி கண்ணாயிரம் ப்ரோ, கைதி கண்ணாயிரம் அவர் பேர். நான் சொல்றேன், கேகே இன்ட்ரோ வந்துடும். கேகே இன்ட்ரோ வந்ததுக்கப்புறம் நீங்க வந்து ஓனர் பிளேஸ் ட்ரை பண்ணுங்க யூடியூப்ல. அவரும் லைவ்ல இருப்பாரு. ஓனர் பிளேஸ் நீங்க முடிஞ்சா வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லக்கூடாது ப்ரோ பிளீஸ், உங்கள்கிட்ட சொல்லலாம் ப்ரோ. இதுவரைக்கும் நடந்தது தானே சொல்றேன், இதுக்கப்புறம் நடக்க போறது நான் சொல்லவே இல்லை. நேத்தே வந்து கார்ல பாம் பிளாஸ்ட் வச்ச வரைக்கும் என்ன ரீசன்னா மாட்டிக்க கூடாதுன்னு இருக்க போனேன் சொல்லுங்க. நான் போய் என் கார் எடுத்துட்டு ஐயா இல்லையா, நான் தான் சொல்றேன்ல, இவ்வளவு நேரம் வெளியுலகத்துல வேலை பயங்கர டயர்டா இருக்கியா. சரி ஓகே ஓகே, நான் பாக்குறேன் எண்ட்ல எப்படி இருக்கேன்னு பாக்குறேன். டெட் பாடியா இருந்தனா கிளம்பிடுவேன், கொஞ்சம் எனர்ஜி தான் வரேன். சரி சரி சரி, பாய். எனக்கு சமையல் தெரியாதுப்பா. ஆமாமா, இப்ப யாருக்கு? ஐ லவ் ரோஸ், ஐ டு லவ் ரோஸ் ப்ரோ. சம்பவம் பண்ணுங்க, சம்பவம் இருக்கு ப்ரோ. ஐ ஆம் அன்சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ப்ரோ ஜெய்காந்த் ப்ரோ, நீங்க இவ்வளவு நாள் இருந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. நோ சிக்னல் நோ ரூல்ஸ், சிக்னல் உடஞ்சுட்டா ரூல்ஸ் இல்லை அப்படின்றீங்களா? ஹாய் கைஸ், லவ் ஃப்ரம் கர்நாடகா. தேங்க்யூ கெவின். கர்நாடகாவில் இருக்கியா? ஐயோ கெவினை சும்மா சொல்லாதையா ப்ரோ, உங்கள் ஃபேஸ் ஒயிட்டாக இருக்கு. அப்படியா? இல்லையே, டார்க்காக இருந்துச்சு இன்னைக்கு, அதான் டயர்டாக இருக்கேன்னு சொன்னேன். பயங்கர அழுக்கு, முங்கி ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல, டைம் ஆயிடுச்சுன்னு வந்துட்டேன். எந்த கார் எடுக்கலாம்? குருமா RS7 போர்ச். எந்த கார் வேணும்? எந்த கார், எந்த கார், எந்த கார், எந்த கார், எந்த கார் சொல்லுங்க மக்களே. எந்த கார்? குருமா RS7 போச்சு. ஃபர்ஸ்ட் யார் யார் இதை பார்க்க போறேன்? கேகே சேனல் நேம் ஓனர் பிளேஸ் ப்ரோ, OWNERPLAYZER. பாருங்க, ஆக்சுவலா ஓனர் பிளேஸ் வந்து 8 மணி தெரில எனக்கு, சரியா 8:30 தெரில, பார்ப்போம். லவ் ஃப்ரம் மூட்டி, தேங்க்யூ ப்ரோ கட்டுக்கிறது. ஐயோ என்ன காரன் சொல்லுங்க, வெயிட் பண்ணிக்கிறேன். ஐ எம் வாட்சிங் இன் குவைட். தேங்க்யூ சலீம் மொஹமத் ப்ரோ, யூ கோயிங் டு என்ஜாய் தி ஸ்ட்ரீம் ப்ரோ. லவ் ஃப்ரம் ஓனர் கேமிங் OWNER. யா ONER RS7? ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த கமெண்ட் தான் பார்த்தேன், என்னை மன்னிச்சிருங்க. நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல RS7? சான்ஸே இல்ல காரு. இப்ப நம்ம வந்து நேரம் எங்க போறோம்னா, சாப்பாடுலாம் வாங்கியாச்சு, காஸ்ட்யூம் மாத்தியாச்சு, குடிசைக்கு போவோம். குடிசைக்கு போற வழியில ஃபுல் டேங்க் ஃபியூல் போட்டுப்போம். குடிசைங்க தானே? ஆமா. ஐயோ 6:40 இருக்குடா. ஐயோ கண்ணு தெரிய மாட்டேங்குதே, வர வர இருந்தா இருக்கா அப்படின்னு. இந்த இங்க போய் பெட்ரோல் போட்டு நம்ம வந்து இது போவோம். முதல்ல ரேடியோ கனெக்ட் ஆயிப்போம். ரேடியோ கம்மின் பச்சைக்கிளியே. ஆ பச்சைக்கிளி, இவ்வளோ நேரம் என்ன ஆச்சு உனக்கு? இல்லையா கொஞ்சம் ஒர்க்கியா? எங்கயா ராபரி போடுவோம்? பிஸியாவா? ராபரி போட முடியாதுயா, அண்ணே வந்துருவாரு. பிளாக்கை பிடிக்கணும் நம்ம. நேற்று ஒரு மேட்ரு நடந்தது ஞாபகம் இருக்கா? என்ன மேட்ருயா? ஐயோ என்னையா என்ன மேட்ருன்னு கேட்குறேன். ஏன் எல்லா மேட்ரு பாம் பிளாஸ்ட்லாம் நடந்துச்சுயா? பல மேட்ரு நடந்துச்சு, அதில் வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. இடையில அண்ணன் நேற்று நைட்டு போகும்போது பிளாக் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. சிட்டி ஃபுல்லா நம்ம தேட வேண்டி வரும் பிளாக். ஸோ ராபரி போறதெல்லாம் நிறுத்திட்டு பிளாக், அந்த டவுசர் போட்டு குடிகார பைய ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருப்பாருல்ல, தெரியல, அவர்தான் பிளாக், அவரை தான் நம்ம கேப்சர் பண்ணோம். அண்ணன் வந்து சொல்லுவாரு. ஸோ அதனால யாரும் ராபரி போடுறதுனா போடுங்க, பட் போட்டு சீக்கிரம் வந்துருங்க, அந்த ஒர்க் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, இப்போதைக்கு வரையா போடுவோம் ஐயா? இப்போ நிறையா சொல்றேன், திடீர்னு வந்துட்டாரு ஜெயில இருந்தோம்னா எப்படியா வரது? வாட் இஸ் திசியா? ரோஸை பார்க்கவே இல்லை, ரோஸை பார்த்துட்டு ஃபெராரி கார் இருக்கா? இன்னும் வரல ப்ரோ. சிட்டி நேம் சொல்லுங்க. என் பேர் கீதீஷ், உங்க பேர்? நட்பு தமிழ், நட்பு தமிழ். ரோஸை பார்க்கவே இல்லை, அதுக்காக திரும்ப போயிட்டு இருக்கேன். வெயிட் ஃபார் யுவர் லைஃபா செல்வகன், வெயிட் ஃபார் யுவர் லைஃபா. 3,100 ரூபாய் என்னது? என்னையா 3,100 ரூபாய்? ராபரி இல்லை ப்ரோ, அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்லாம் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, யூ கோனா என்ஜாய் திஸ். அதுக்கு முன்னாடி வந்து ஒரே செகண்ட், இதை செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லைவ் வர்றதுக்கு ஸ்நாக்லாம் வாங்கி வச்சுருந்தேன், அடா பாயிலா. எனிவேஸ் ஃபைன் ப்ரோ, என்ஜாய் தி ஸ்ட்ரீம் ப்ரோ. பச்சைக்கிளி அண்ணே போகிறாரு தெரியல ராகுல், பட் வந்துடுவார் இன்னொரு 1/2 hour. ஒன்று அதுக்குள்ள ராபரி போடலாம்ல? ஏன் போடலாம்? எனக்கு கொஞ்சம் நான் ரோஸ பாக்கணும். அண்ணன் புரியுது, சரி சரி, நானும் போனையே பாக்கணும். சரி
ஐயோ கைப்புள்ள அப்புறம் பாத்துக்க குயின் ஈன் வந்துச்சுனா தூக்கி தோல்ல போட்டு ஓடிடுவேன் துண்டு மாதிரி சரி ஓகே ஓகே குயின் வந்துச்சுனா சொல்லுங்க நான் அங்கேயே இருக்கேன் எப்படி எப்படிலாம் பிளாக்மெயில் பண்ண வேண்டியதா இருக்கு வேர் இஸ் ரோஸ் ரோஸ் டார்ஜிலிங் ப்ரோ அதித்தி நியூசிலாண்டு போயிட்டாங்களா ஆமா ப்ரோ அதித்தி ஆக்சுவலா நேற்று வந்து அவங்க அப்பா அம்மா இருந்தா திருப்பி தீப்பொறி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி நியூசிலாண்டு அனுப்பியாச்சு ப்ரோ ஏன் மிஸ்ரா ஷூ ஓடிப்போ ஏன் என்ன ஒன்றாங்க ஃப்ரீ ஃபயர் கேட்டாங்களா அண்ணா ஏழை முக்கா வருவார் ஓகே ப்ரோ வரட்டும் ப்ரோ வரட்டும் எஸ்டர்டே சூப்பர் மூவி பிளே ப்ரோ இன்னைக்கு இன்னைக்கு அந்த லெவலுக்கான ஒன்று இருக்கு தீப்பொறி இந்த உலகத்தில் அண்ணன் தம்பி ஆமாம் இந்த சிட்டியில் ரோஸ் இல்லை போலங்க ரோஸ் இருந்து இன்னொரு பச்சை கிளி ஃபோன் பண்ணுறதுன்னு எடுத்துப்பாங்க மேபி ரோஸ் இல்லை போல தீப்பொறியும் இதுவும் இந்த உலகத்தில் அண்ணன் தம்பி இப்போ ரோஸ் எப்படி எனக்கு வந்து க்ரஷ்ஷு ஸோ அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இந்த சிட்டியில் தரமான சம்பவம் இருக்குது சீரியஸ்லி ஸோ வெயிட் பண்ணுங்கள் கோயிங் டு என்ஜாய் இன்னொரு படம் பார்க்க போகிறீங்க நீங்கள் ஆக்சுவலாக லவ் யூ ப்ரோ ஹரீஷ் ப்ரோ லவ் யூ லவ் யூ லவ் யூ 9:45 அண்ணன் வர மாட்டார் ப்ரோ 9:45 வந்து நான்லாம் எங்கே போகிறது பாவம்யா ஐயா எத்தனை பேர் இருக்கீங்க சிட்டியில் நம்மால் கைப்புல இந்த பக்கம் ஒரு வழி சும்மா கூட்டு பார்த்தேன் சரியா சரியா புதுச போனால் போர் அடிக்கும் நம்ம பேசாம கராஜ் போய் கொஞ்சம் கதை சொல்லுவோம் கராஜில் இருக்கீங்க ஓகே ஓகே வந்துட்டு நீங்கள் ரெடி ரெண்டு பேரும் எல்லாரையும் சாவடிச்சா நீங்கள் கதை சொல்லுவீங்க இங்கே காணோம் கராஜில் நியூ கராஜா ஆமாயா நியூ கராஜ் ஹலோ சார் ஹாய் சார் ஐ திங்க் திஸ் இஸ் பிரைனோ கோனர் சொல்றீங்க மொத்தம் நாலு ராபரர் ஹாய் ஹாய் சார் திஸ் இஸ் பச்சகிளி சார் நைஸ் மீட்டிங் யூ என்ன பண்ணீங்க இப்ப ஒன்னு பண்ணல சார் வந்து உங்கள்ட்ட ஹாய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார் சார் இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஹாய் சொல்ற மாதிரி தெரியல காரை விட்டு ஓரம் கட்டி நில்லுங்க இது வரேன் சார் சொல்லுங்க சார் சார் இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது சார் என்ன சார் பண்ணேன் நானு ஹாய் தான சார் சொன்னேன் சார் சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால உங்களை வார்னிங்கோட வர்றேன் சரிங்களா ஓகே சார் அநியாயமா ஜெயில போய் நிக்காதீங்க போயிட்டு வாங்க என்ன சார் பண்ணேன் ஆக்சுவலா எனக்கே தெரியல என்ன பண்ணேன் நானு போயிட்டு வாங்க சார் தேங்க் யூ என்னையா பண்ணேன் நானு ஹாய் சொல்லது ஒரு குத்துப்பாயா ஹாய் சொல்லுங்க திட்டுறா எல்லாமே ஹாய் சொல்ல மாட்டேறா போடா ப்ரோ பூனை வந்துருச்சா இல்லை ப்ரோ ப்ரோ நேற்று மூவியை விட வேற லெவல் ஓகே ஹாய் சொன்னது ஒரு குத்தமாக அதான் எனக்கும் தெரில ஹாய் அப்படின்னதுக்கு திட்டிட்டு போகிறாங்க போலீஸ் இந்த ஊரில் ஹாய் சொல்லக்கூடாது பூனைக்கிட்டே நம்ம இது சொல்லிக்கிட்டு ஐயோ ஐயோ பச்சைக்கிளி ஆமாம் ப்ரோ ஐயோ எங்கேயா இருக்கீங்க ஐப்புள்ள எதுக்கு எதுக்கு இப்போ திட்டினார் ஆக்சுவலாக அவர் யாரையா அந்த போலீஸு தெரியலையா ஒருவேளை நம்மளை கலாச்சிட்டு போறாரா அவரு என்ன ஒண்ணுது ஆ இல்லையா ஐயோ தெரிஞ்சு பழக்கப்பட்டவரேன்னு ஒரு ஆய் சொன்னியா சிட்டிக்குள்ள டெய்லியும் பார்த்தா வணக்கம் வைப்போமே வணக்கம் வணக்கம் சார் சொன்னேன் அது ஒரு குத்தமா தெரியலையா என்ன பண்ணேன் நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு கொஞ்ச நேரத்துல ஹலோ ஃப்ரம் பெங்களூரியா தேங்க்யூயா விவேக்யா ஹாய் ப்ரோஸ் ஆஷிகம் ப்ரோஸ் பின்னர் ராங் ரூட்டில் வந்ததுக்காக இருக்கும் ஏ இல்லையா கரெக்டாக தானே வந்தேன் அதெல்லாம் பார்த்து தான் வந்தேன் எஸ்டர்டே ஃபைட்டு போலீஸ் ரெடியா சிக்னா நாங்கள் ராபரி பண்ண போகிறோம் திமுறா இருக்கா நாங்கள் மாற்றிக்கிறோம் ஹாய் சொன்னா திட்டுறான் அங்கராஜ் ப்ரோ ப்ரோ பச்சை நீ போலீஸ் ஆப்போ ப்ரோ போகலாம் ப்ரோ அவர் ஃபன் பண்ணுறாரு அப்படி தான் ப்ரோ நினைக்கிறேன் அப்படி தான் நினைக்கிறேன் வெளியுலகத்துல யாராவது திட்டிருப்பாங்க அந்த கோபத்தை உங்க மேலே பாம் போட்டுட்டு ஓடி ப்ரோ தெரியல ப்ரோ என்னன்னு ஆனா எதுவுமே பண்ணலையே ஹாய் தான் சொன்னேன் எதுவும் பண்ண மாதிரியே தெரியல ஐயா எங்கயா ஐயா எங்கயா இருக்கீங்க ஐயா ராகுல இல்ல கை புள்ள ஏய் எங்கடா இருக்காங்க இவங்க என்ன வந்து பண் பண்றா இல்ல நல்லா இருக்கீங்களா ப்ரோ ஃபைன் ப்ரோ வெரி ஃபைன் ப்ரோ எலி எர்னை பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ஓகே டேக் கேர் லவ் யூ எலி இஸ் இட் யுவர் நேம் ஆக்சுவலி ஹலோ ப்ரோ ஹாய் ப்ரோ பாலம் ப்ரோ நாம கெட்டாரது பேசினா கமெண்ட் ப்ரோ இங்கிலீஷ் கரம் பாய்
சாவுடா டேய், உன்னை இதுதான் நானே மீட் பண்ணிடுவேன். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் எலி ஏர்னி. பாய், சே தட் யுவர் மாம் அண்ட் டாட் தேல் பி வெரி ஹாப்பி. ஹாய் ப்ரோ, ஐம் பேக். ஹாய் ப்ரோ, சகாய மேரி டோனி மீனாட்சி சுந்தரம். ஹாய் ப்ரோ. ஹாய் 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 விஷ்ணு ராம் ப்ரோ. சரி ஓகே போகலாம். ப்ரோ அவங்க ரேடியோ மாறிட்டாங்க, வாய்ப்பே இல்லையா? எதுக்கு நம்மளை திட்டினாரு போலீஸ், என்ன டவுட்டாவே இருக்கு, என்னவா இருக்கும்? ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் ஹாய். ப்ரோ நானும் ஒன்னு டாக். ஓகே, போலீஸ கடிச்சிருக்கியா? தெரியல, வேற லெவல். தேங்க்யூ ப்ரோ சல்மான் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ரொம்ப நாளாக டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், ரிப்ளை பண்ணுங்க ப்ரோ. எதில் ப்ரோ டெக்ஸ்ட் பண்ணீங்க? ராபரி கோயிங் தேர். ஓகே ப்ரோ, வாய்ஸ் சூப்பராக இருக்கு ஐயா. தேங்க்யூ யா தமிழ். இல்லையே, ஹாய் சொன்னது குத்தமா, நம்மளே கலாச்சிட்டு போகிறாங்களா? அதான் டவுட்டு ப்ரோ. நீ ரோஸை லவ் பண்ணுறல? ஆ இருக்கலாம். போலீஸை லவ், ரோஸை லவ் பண்ணிட்டு ஹாய் சொல்கிறனால இனிமேல் ஹாய்லாம் சொல்கிறது வச்சுக்காரா, வாயிலே சுற்றுவேன் அப்படின்றாங்க. இங்கிலீஷில் பேசினதா சார்? சார் அவரும் படிச்சுட்டு தானே போலீஸ் வேலைக்கு வந்திருப்பார், இங்கிலீஷ் கூடவா தெரியாமல் இருக்கும். என்னவா இருக்கும், அப்புறம் பேசிக்கிறோம், அப்புறமா லைவ் பார்த்தா தெரியும். எங்க ப்ரோ உங்க டீம் வருவாங்க ப்ரோ? சரி, அந்த போலீஸ் அது முன்னா ஓடுறா, எதுக்கு திட்டினா? அதான் எனக்கு தெரியல, எதுக்கு திட்டினா? நீ ரோஸை லவ் பண்ற ப்ரோ? ஆமாம் ப்ரோ, பட் ரோஸ் நான் என்ன லவ் பண்ணல, எதிர்பார்க்கறேன். இல்லை எதிர்பார்த்திருக்கீங்க. அந்த கார் என்ன நிக்கிதான் பாப்போமா? அந்த கார்ல பாம் இருக்கு நாங்களே, வேற நல்ல வேலை அந்த கார் இல்ல, கொண்டு போயிட்டாங்க. இங்கதான் நேற்று இந்த இடத்துல ஈவென்ட் நடந்துச்சு, எவ்வளவு பெரிய இடமா இருக்கு, ஆனா இப்ப பார்த்தா குட்டியா இருக்கு. சரி, இப்ப பார்த்தா பெருசா இருக்கு, நேற்று ஈவென்ட் நடந்தப்ப சின்னதா இருக்கு. நைஸ். ஃப்ரீ ஃபயர் மார்னிங் போடுறோம் ப்ரோ. நாய் சேகர் லைவ் வந்துட்டார் அப்படியா? ஓகே. டான் 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 அண்ணா டான் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஐ லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, ஐ லவ் யூ ப்ரோ. பச்சக்கிளி பச்சக்கி என்ன வீட்டுக்குள்ள போகல? ஆடா அப்போ ஆவிகளா, எப்படியா உள்ள போறது? சரி சுத்தி போய் பார்ப்போம். லவ் ஃப்ரம், லவ் ஃப்ரம் பச்சக்கிளி டூ ப்ரோ. அன்பு ப்ரோ கே கே ஆர், அவர் தான் கைதி கண்ணாயிரம். கிளியே பார்த்தீரியா, சேனாபதி ஃபேமிலி தான் பண்ணிட போறாங்க. இந்த கிளியை யாராலையும் பிடிக்க முடியாது. அண்ணன் வந்துட்டார். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. வணக்கம் தளபதி. தளபதி யாரு? நீ ஃப்ரீ ஃபயர் என்னாச்சு ப்ரோ சொன்னே ப்ரோ, இவ்வளோ நேரம் அதை பார்த்தா கதறிட்டு வெடிச்ச கார் இருக்கான்னு பாங்க. இல்லையே, அந்த பக்கம் தானே கிராஷ் பண்ண வெடிச்ச கார். இந்த கதவியும் பூட்டிட்டாங்களே, ஐயோ ஐயோ. அண்ணா ஒய் என்ன பிளாக் பண்ணீங்க தெரியலையே ப்ரோ? யார் ப்ரோ பிளாக் பண்ணா? இங்கே சொல்லுவா, ஆக்சுவலாக வெடிச்ச கார் வந்து இங்கே தான் இருந்துச்சு. அண்ணா முடி கலந்துருக்கா ப்ரோ, நிறைய ஆயிடுச்சு ப்ரோ, வெட்டணும் ப்ரோ, நிறைய முடி ஆயிடுச்சு. இங்கே தான் வெடிச்சு கிடந்துச்சு, இந்த இடத்துல தான் கிடந்துச்சு. இங்கே தான் நான் சித்தார்த்தை தூக்கிட்டு போனேன், பட்டு கார் இல்லை. ஆத்தி இந்த கதவுலாம் திறந்தே இருக்கு, இதை லாக் பண்ண முடியாதா? ஜேகர் ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். ஏகர் வந்துட்டார். ஹாய் ப்ரோ. ஏகர் ப்ரோ லாட்ச் ஆஃப்ல ப்ரோ. ஏகர் ப்ரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஹாய் சொன்னதுக்கு திட்டிட்டு போறாரு ப்ரோ. எதுக்கு திட்டாரு இது வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல ப்ரோ, எதுக்கு திட்டி இருப்பாரு? சத்தியமா தெரியல ப்ரோ. ஏகர் ப்ரோ ஹாய் ப்ரோ அப்படின்னு இப்படிலாம் இனிமே பண்ற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணேன் அப்படி, மனசு புடையுது ப்ரோ. ஏகர் ப்ரோ
ஐயா நீ மிடில் ஃபிங்கர் காட்டனால ப்ரோ அதனால தான் ப்ரோ போலீஸ் தான் மிடில் ஃபிங்கர் காட்டனானா ப்ரோ எனக்கு தெரியல ப்ரோ சீரியஸா மிடில் ஃபிங்கர் காட்டனானா என்ன ப்ரோ மேபி நீங்க ஹாய் சொன்னப்போ நீங்க தெரியாம மிடில் ஃபிங்கர் ஷோ பண்ணிட்டீங்க அப்படியா ப்ரோ எனக்கு தெரியல ப்ரோ ஐயோ ஆக்சுவலா ஆக்சுவலா வாய்ப்பு இருக்கு இங்க பாருங்க இப்படி இப்படி இந்த இந்த ஃபைட் மோட்ல ஃபைட் இது பண்ணிட்டே நின்னா மேபி வாய்ப்பு இருக்கு ரைட் கிளிக் வந்து பண்ணினதுனால தான் மேபி அப்படி ஆயிருக்கும் ஐயோ பார்த்தா சாரி கேக்கணும் ப்ரோ ஏ கோவம் ஆயிட்டாரு மனுஷன் அதனால தான் பண்ணாரா ஏ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துறேன்னு நினைச்சிருப்பாரு கண்டிப்பா சோ சார் உங்க டீம் வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ நீ தனியா பேசிட்டு இருக்க உங்க கூட பேசிட்டு இருக்கேன்ல ப்ரோ கொஞ்சம் ஆர்பி ஆரம்பிச்சிருச்சுன்னா பேசவே டைம் இருக்காது ப்ரோ உங்க கமெண்ட் படிக்கவே முடியாது அதனால கொஞ்சம் தியா பேசிக்கிறேன் ஓகே வா ரோஸுக்கு வேற போன் பண்ணேன் ரோஸ் இல்ல இல்லைன்னா ரோஸ் கூட கொஞ்ச நேரம் ஜேகர் ப்ரோ செம கமெண்ட் என்ன விட்டாரு ஏகர் வீட்டுல இனி ப்ராப்ளமா இருந்திருக்கும் இல்ல ப்ரோ மிடில் ஃபிங்கர் காட்டியிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன் தெரியுமா சொல்றேன் ஏன்னா நான் இறங்கின உடனே அவன் வந்து ரேடியோல இருக்கேன் சொல்லுங்க எங்க இருக்கீங்க பச்சக்கிளி பில்லாவா எங்க இருக்கீங்க பச்சக்கிளி பச்சக்கிளி வந்து இது பீகராஜ் போய் கேக்குறீங்க ஓகே ஓகே நான் வந்து ஒரே சந்திக்கிறேன் அங்க சந்திப்போமா ஓகே பில்லா ஹாய் 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 சொல்லுங்க எங்க போறீங்க நான் வந்து வீட்டுக்கு போறங்க ஓகே ஓகே போய்ட்டு வா இந்த வாய்ஸ் எங்க கேட்டது போல் தெரிகிறதே ஹாய் ப்ரோ கிரைட்டாக்ஸ் ப்ரோ ஹாய் நைஸ் மீட்டிங் யூ ப்ரோ நைஸ் மீட்டிங் யூ அண்ணன் வந்துட்டாரா அண்ணனை காணோம் அண்ணனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் சரி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணவனா அப்படி சொல்லிட்டீங்க வந்திருப்பாரு வந்த உடனேனா கால் பண்ணி பாருங்க சரி ஓகேனா ஓகே ரேடியோ கனெக்ட் ஆவாரு சரி ஃபைன் திருப்பி மீட் பண்ணுவோம் கிரைட்டாக்ஸ் ப்ரோ நைஸ் கேக்குதா ரேடியோல ஓகே அண்ணா கேக்குதுனா சொல்லுங்கனா யாரு பச்சக்கிளி பச்சக்கிளினா பச்சக்கிளி பசங்கள கிட்ட ஒரு விஷயம் சொல்லிடு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு பண்றதுக்கு நீ கூட வரணும் இன்னைக்கு சரியா ஓகேனா எனக்கும் சப்போர்ட் இன்னைக்கு ரொம்ப தேவை ப்ளஸ் பசங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லிடு பச்சக்கிளி சொல்லுங்க நான் சொல்லிறேன் என்னன்னா வந்து பிளாக்னு ஒருத்தர் தான் தெரியுமா என் கூட ஒருத்தர் இருப்பான் நல்லா தெரியும் நான் நல்லா தெரியும் பிளாக் அத ஷர்ட் போட்டு செட்டி போட்டுருப்பான் தெரியுமா தெரியும் அவன் அவன ஊர்ல எங்க பார்த்தாலும் புடிச்சு வைங்க அவன் சரியா ஓகேனா ஃபைன் சரி ஓகே பச்சக்கிளி எங்க இருக்க நான் பி கேரேஜ் நான் பி கேரேஜ் பியா ரேடியோ கமின் வேற யாரா இருக்கீங்களா கைப்புள்ள ராகுல் நெடுமாறன் ஹியர் நெடுமாறன் வாய்ஸ் என்ன எடுத்துச்சு நான் தொண்டையில அடி போட்டுச்சு தொண்டையில அடி பட்டுச்சா தொண்டையில யாரோ குத்தி இருக்காங்க தொண்டையில ஏவன குத்தி இருக்கான் ஆற மாட்டேங்குதா ஆற மாட்டேங்குதா ஆற மாட்டேங்குதா ஆற மாட்டேங்குதா புண்ணா அவ்ளோ புண்ணா நான் டேவிட் வில்லான்னு நினைச்சேன் அண்ணா திங்கக்கிழமை ஸ்கூல் நான் கூல் ப்ரோ என் ஃபேன் ப்ரோ கூல் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ எங்கே போனாலும் நீங்களே வரீங்களே ஐயோ பிறட்ராஜா ப்ராவலர்னா பாடி கேம் போட மாட்டேன் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஏகர் ப்ரோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் ப்ரோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் சார் ஓ கிங் சபரி எதுக்குப்பா உள்ளோ காரா இருந்தாலும் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவோம் ஓகேலா ப்ரோ பச்சக்கிளி எங்க யூ நான் தான் ஏன் பச்சக்கிளி வாட் இஸ் திஸ் காமெடி மிஸ் எம காமெடி நடுமாறன் இவனே ஆ சொல்லுங்கடா ம் சொல்லுங்கடா கேகேன்ற பேர் எங்க வந்து கேட்றீயா நீங்க நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்கடா கேகே தான் நமக்கு எல்லாமே நீங்க நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்கடா एक्चुअली கேகே தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கற மாதிரி அவர் ஃபுல் பேர் தெரியுமா உனக்கு ஒரே ஒரு வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன் கைதி கண்ணாயிரம் அப்படினு சொல்லிருக்கீங்க எஸ் அவர் தான் கைதி கண்ணாயிரம் அவர் வந்து இன்னைக்கு ஊருக்குள்ள வராரு அப்படியா ஆசம்னா பட் நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சரியா ஏன்னா அவருக்கு ஊருக்கு வந்தார்னா ஊர் அவர் கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம அவருக்கு ஒரு ஃபீல் கொடுக்கணும் அதுதான் மெயினான விஷயம் ஓகேனா ஓகேயா ஏன்னா வந்து நம்ம பிரசிடென்ட் எலெக்ஷன்ல அவர் ஹெல்ப் பண்ணணும் ஆனா அவர் நம்ம ஹெல்ப் பண்ண வைக்கணும் அவர்கிட்ட இருந்து காசு பிளஸ் ஆள் பலம் நிறைய இருக்கு வெளியூர்ல ஓகேனா ஸோ அவரோட
என்ன சொல்றது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுக்கணும் பட் ஆனா ஒரு கண்ட்ரோல்டான ஒரு விதத்துல தான் அது எல்லாத்தையும் எடுக்கணும் சரியா ஓகே நெடுமாறா என்னையா உன் தொண்டை இப்படி ஆயிடுச்சு அதெல்லாம் அப்படிதான் அண்ணா ஹேகர் bro கேளுங்க மக்களே we are going to go me first மரத்துல அடிச்சுட்டு தொண்டை காலி ஆயிடுச்சா மிச்ச பாடி எல்லாம் கரெக்டா இருக்கா மிச்ச பாடி பாத்தீங்கன்னா சரி ஓகே ஓகே ஃபைன் சரி இன்னைக்கு நான் பச்சை குழி கூட ஒரு மெயினான ஒரு மிஷின் போறேன் உங்களுக்கு கேகே தெரியும்ல அவர் இன்னைக்கு சிட்டிக்கு வர மாதிரி இருக்கு ஓகே நியூஸ் வந்திருக்கு இன்னைக்கு அவர் எனி டைம் வந்து சிட்டிக்கு வரலாம் ஒண்ணும் இல்ல நீங்க வந்து ஒரு லீட் எடுத்துட்டு பிளாக்ன்ற கேரக்டர் ஊர்ல எங்கயான்னு தெரியுதான்னு பாருங்க நீங்க பிளாக் வந்து புடிச்சு வச்சிருங்க ஏன்னா இன்னைக்கு பிளாக் வந்து வெளில வந்தானா நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை சரியா கண்டிப்பா சரி ஓகே பச்சகிளி போய் வெப்பன் எடுத்துட்டியா எடுத்துட்டேண்ணா எல்லாம் ப்ரிபேர்டா இருக்கா சரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஓகே நான் ஒருத்தர ஷூட் பண்ண சொன்னா யோசிக்காம சுற்று சரியா கண்டிப்பா சரி ஓகே ஓகே சரி நெடுமாறன் நீங்க பிளாக்க தேட ஆரம்பிக்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா ரேடியோ நான் சேஞ்ச் பண்ணிட்டா இல்ல நீங்க லிஃப்ட் பண்ணீங்களா ஏகர் ஹிட்மேன் தல உங்க அன்புக்கு நாங்க வேற ரேடியோ பச்சகிளி சொல்லுங்க ரேடியோ 17 ஓகே நா ரேடியோ 17 வந்திரு ஓகே அங்க ஒரு சில பேரை வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன் ஓகே நா ஓகே நா ஓகே நா பச்சகிளி கால் பண்றேன் ஓகே நெடுமாறன் எங்க கொண்டு அவர் அவர் தொண்டையில் அடிபட்டுருச்சேன் ஆக்சிடென்ட் ஓகே நெடுமாறன் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க எதுக்கும் டெக்ஸ்ட் பண்ணுங்க நானே கால் பண்ணுறேன் திடீர்னு ஏதாவது வண்டி இது ஓட்டிட்டு இருந்தா ரேடியோ 17 கேக்குதா ஓகே ரேடியோ 17 ப்ரோ பச்சகிரி கொஞ்சம் அண்ணன சேர் ரேடியோ 17 நான் பாத்துக்கறேன் ஒண்ணுமே புரியல நெடுமாற கேக்குது ரேடியோ 17 உங்க பேர் என்ன சரியா சரி பலிட்டோபேல ஒரு ரெண்டு பசங்க இருப்பாங்க நான் கூட்டிட்டு போறேன் அந்த இடத்துக்கு பலிட்டோபேல வந்து நான் சொல்றபடி கேளு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கேளு மேல எதுமே பண்ணாத ஓகேனா ஓகே நான் சுட சொல்லும் போது மட்டும் நீ ஸ்கோப்பிங் பண்ணி யார வந்து சுடணும்னு சொல்றனோ அவங்கள நம்ம சுட்டறணும் சரி கண்டிப்பா போலீஸ் இருப்பாங்களோ நெடுமாறன் வாய் சில்வர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா போலீஸ்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன் இந்த மாதிரி ரெண்டு பேர் பலிட்டோபேல வந்து இருக்காங்க அப்படின்னு ஓகே ஓகேயா ஓகே ஃபைன் ஸோ அதுதான் இப்போ நான் பண்ண போற ஒரு விஷயம் ஓகேண்ணா ஸோ ஆக்சுவலாக வந்து ஆளு நம்ம தான் செட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி ஓகே ஃபைன் நம்ம கொஞ்ச தூரம் போயிட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் சரியா போலீஸ்கிட்ட ஓகே ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ பச்சைக்கிளி என்ன பண்ண போனார் ஹிட்மேன் ப்ரோ என்ன பண்றாருன்னு பாருங்க ப்ரோ போலீஸ் கிட்ட நம்ம ஒரு லீட் எடுக்கணும் சரியா ஓகேனா அதனால தான் நான் கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம் அப்படினு சொல்றேன் ஓகேனா புரியுது ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து அந்த ரெண்டு பேர் யாருனா
அங்க நம்ம ஷூட் பண்ண போறோம்ல. அவங்க ரெண்டு பேரும் ட்ரக் டீலர்ஸ். ஓகே. தெரியல நம்ம போலீஸ் ஷூட் பண்ண போறோமா அவங்கள ஷூட் பண்ண போறோமான்னு தெரியல. என் பிளானை கேளு. ஓ சொல்லுங்க நான். இப்போ கேகே வரும்போதே கேகே வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுக்கணும் நம்ம. சரியா? ஓகே. போலீஸ் வந்து அவங்க பின்னாடி அலைய விடுறாங்க. எப்படியாச்சும் கேகே பின்னாடி போலீஸ் அலைய விடுறாங்க. சோ இப்போ என்ன சொல்ல போறோம்னா அவங்க கிட்ட கேட்பாங்க. யாரை கேட்டு ட்ரக்ஸ் டீல் பண்றீங்க எல்லாமே வந்து அவங்க கிட்ட கேட்பாங்க. ஓகேனா அவங்க அதுக்கு பதில் ஏதான்னு சொன்னாங்க அப்படின்னா வந்து கேகே தான் பண்ண சொன்னாரு அப்படின்றாங்க. ஓகேனா ஸோ பழி நம்ம மேல வராது கேகே மேல தான் வரும். புரியுதுண்ணா. சரியா? ஸோ கேகே வரும்போதே போலீஸ் வந்து மோஸ்ட் வாண்டடா மாத்திடுவாங்க அவரை. ஒரே நிமிஷம் நான் மண்டை கழுவிட்டு. எனக்கும் மண்டை பிரச்சனைனா நானும் கழுவிட்டேன். கழுவிட்டு வந்து ரியா நான் இங்கே வெயிட் பண்றேன். ஓகேண்ணா ஓகேண்ணா. என்னடா இது லோட் ஆகாத போதே நினைச்சேன். ஐயோ இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுதான் சொல்றேன் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா யூ கைஸ் கோனா என்ஜாய் தி ஸ்ட்ரீம் மக்களே. ஸோ டோன்ட் ஃபர்கெட் கூட்டியும் குடுக்குறோம் காட்டியும் குடுக்குறோமா பாஸ் அப்படின்னு கேட்கலாங்க. பட் சீரியஸா இருக்காது அப்படின்ட்டுலாம் கேட்கல. ஓகே ஸோ ஒன் செகண்ட். அப்படியே டேம் போகவா? ஐயோ அங்க கொலவண்ண போய்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு. நீ என்ன டேமுக்கு போ கிளப்புக்கு போகணுக்கிட்டு இருக்கேன் ஸ்கேன் வெளுத்து போடுவேன். என்ன பையன் ஓப்பன் ஆக முடியுது? ஐயோ கடவுளே கேச்சு பிரச்சனை இது வந்துடக்கூடாது. அண்ணா உங்க ஃபியூச்சர் என்ன? தெரியல ப்ரோ ஹோல்டி இருக்காரு. ஹோல்டி தெரியலையே ப்ரோ ஹோல்டி இருக்காரு என்னன்னு தெரியல ப்ரோ. டான் 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 ப்ரோ ட்ராக் பண்ணுங்க ஹெச்ஆர். ஐயோ செத்த நேரம் சும்மா இருங்க. ஐயோ ஃப்ரீ ஃபயர் கிடையாதுயா? தயவு செஞ்சியா நான் சும்மாவது சுட்டுக்கிறையா? ஹெச்ஆர் போடு ஹெச்ஆர் போடுல்லு. பச்சை கிளி ஷூட் போதே. ஆமா ஷூட்டிங் போறேன். போதா இல்லையா? சிரிக்கிறீங்க பெருக்கா சிரிக்கிறீங்க எல்லாரும். இனிமேல் நீங்க தான் உங்க குருநா என்னது குறுந்தாடி சூப்பரா என்ன சொல்றா? அங்க சொல்றோம் நான் போய் போல்டோட லைவ் பாக்கட்டா. பாருங்க ப்ரோ இதுல என்ன ப்ரோ இருக்கு பாருங்க. நானும் அங்க அங்கே நானும் தானே வரப்போறேன். பச்சை கிளியும் தானே வரப்போகிறேன். அதனால பிரச்சனை என்ன? இவ்வளோ நேரம் ஓடுது ப்ரோ. மண்டே கலவரணும் என்ன ப்ரோ? கேம் ரீசெட் பண்ணுறோம். லோட் ஆகல டெக்சர்ஸ்லாம் இருக்காது. ஷூட்டிங்க ஹீரோயின் யாரு? நானே பொம்பளை விஷயத்தில் வந்துடுறேன். நான் படுத்தாது ஹீரோ போட்டு டபுள் ஸ்னைப்பர். ஆமாம் டபுள் டபுள் வெக்டர் மாதிரி கொல்ராஜுக்கு கொலைகார கிளியா? ஆடா பாவிலா ஒழுங்காக ஷூட் பண்ணுவியா? வாய்ப்பு வராதா? வாய்ப்பு இல்லை. ஒன் டே மொட்டை எச்சா டுடே அன்னைக்கு போல்ட் சேனல் நேம் போல்ட் தான் ப்ரோ. என்ன ப்ரோ அவர் நான் போல்ட்னு சொல்லவே இல்லை. ஆனால் எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க? கேக்குதா பச்சை கிளி? கேக்குதுண்ணா. போலாம் சரியாயிடுச்சு. திருப்பி ரேடியோ கனெக்ட் பண்ணி. ஆறு சரியாயிடுச்சுண்ணா. ரேடியோ 70 நான் அப்பப்போ வந்து ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபோன் பேசும்போது ரேடியோ 70 இருக்க முடியாது. ஓகேயா? ஓகேண்ணா. அப்போ நான் போலீஸ்க்கு ஒரு இன்டெல்மெண்ட் கொடுக்குறேன். ஓகேண்ணா ஓகேண்ணா. வீடியோல பேசுற மேகி நமக்கு இதுதான் செட் ஆகுமா? பவன் பவன் கண்ணன் ப்ரோ தேங்க்யூ ஃபார் பிகமிங் எ மெம்பர் ப்ரோ. வாட்ஸ் அப் ப்ரோ? ஹலோ ஆபீசர் பிரையனா? ஹலோ ஆபீசர் பிரையன் பேசுறேலாம். பண்ணிட்டோ பேசு. பெட்ரோல் பம்ப் இருக்கு தெரியுமா? யோ அது நீங்க அங்க போறலனா வெடிச்சிருமா? ஓபியா ஓபி கைதி கண்ணாயிரம் தெரியுமா? கேக்கே ஓபியா அவர் வந்து ஓபி இருக்காராம். அவர் இன்னைக்கு ஊருக்குள்ளயும் வரதா செய்தி இருக்கு. அத பத்தி நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். சரியா? சரி பாருங்க என்ன. தேங்க் யூ ப்ரோ பவன் கண்ணன் ப்ரோ தேங்க் யூ ஃபார் பிகமிங். அது ரெண்டுமே கேக்கே ஆல்ரெடி எனக்கு தெரியாது. இப்போ தான் நியூஸ் வரும். நான் சொல்றதா யாருக்கும் தெரியவேனா? என் ஃபோன் நம்பர் அனானிமஸ் நம்பர். சரியா? ஓகே டக்குன்னு போய் பார்க்கலன்னா அவர் வந்து பொட்டுன்னு போயிடுவாங்க அந்த ரெண்டு பேரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா பாய். பாஸ் இவ்வளவு நாளா இந்த வித்தை எங்க பாஸ் வச்சிருந்தீங்க? அதெல்லாம் அப்படிதான். சரி இப்போ வந்து ரேடியோல கனெக்ட் பண்ணோம். ஓகேண்ணா. வாய்ஸ் ஆமா ஆமா ப்ரோ. என்னையா லாய்ஸ் இப்படி பேசுறாரு? ஆமா அம்மா பேசிட்டாலும் ஆகணும். யார் அது லேடி போனையா? கேட்ச் கேட்ச். இல்லை 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 இல்லை. ஸோ கொஞ்சம் சீரியஸான சீன் இருக்கு. ஸோ கொஞ்சம் சீரியஸாகவும் ரேடியோ 17 கேட்குதா?
சில பேர் வருவாங்க. அதுக்கு முன்னாடி போலீஸ் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா யார் இதெல்லாம் கேட்டு பண்றீங்க அப்படின்னு சொன்னா கே கே அப்படின்னு இருக்கு. வேற லெவல் நினைக்கிறாங்க. அவங்க வந்து பலிட்டோ பேல பெட்ரோல் பங்க் இருக்கும் ஐயா, பெட்ரோல் பங்க்ல நில்லுங்கய்யா. அங்க பெட்ரோல் பங்க் அந்த சைடு நில்லுங்க, சோ தட் அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. சரியா? ஓகே, நான் பெட்ரோல் பங்க் பார்த்தானே. ஆமா தலைவரே, நான் வெளியுலகத்துக்கு ஐ மீன் சார், வெளியுலகன்ற பாருங்க, நான் பக்கத்து ஊருக்கு போயானோ இப்போ. சோ இத மட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு எனக்கு சொல்லிடுங்க. சரியா? சூப்பர் நாடா, தம்பி பண்ணிடுவேன். காசு மட்டும் தான், காசு தான் நமக்கு. ஆ சூப்பர்பா, சூப்பர்பா, உங்களெல்லாம் நான் நம்புறேன். அந்த பெட்ரோல் பங்கானா? அங்க ஸ்ட்ரைட்டா தெரியுதுல ஒரு பெட்ரோல் பங்க், அங்க தான் இருக்காங்க. ஓகே, நம்ம டக்குனு போய் பொசிஷன் எடுக்கணும். ஓகேண்ணா. உனக்கே எதிர்பார்க்காத அளவுக்கு சில விஷயம்லாம் நடக்கும். ஓகேண்ணா. அந்த பெட்ரோல் பங்க்ல கார் இருக்குனா? எங்க இருக்கு பெட்ரோல் பங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? பின்னாடி இருக்கு. ஆ, தெரியும் தெரியும் தெரியும். ஓகே, இங்க இருந்தே நல்ல வியூ இருக்குன்னு நினைக்கிறேனா? அதான் பாக்குறேன், வியூ பாயிண்ட் தான் இல்ல, காரை கொஞ்சம் மறைச்சு வைக்கிறதுக்கு தான் நான் இடம் பாக்குறேன். இங்க வச்சிருக்கேன். ஓகேண்ணா, வா மேல வா. கன் எடு, ஸ்னைப்பர் எடு. ஆமாண்ணா, ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் மேலே உட்காந்துருக்காரு, ஒருத்தர் கீழே வெயிட் பண்ணுறாரு. யாருக்கோ வெயிட் பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்களே. ஆமாம், இப்போ ட்ரக் டீலர்ஸ் வந்து அவங்க ட்ரக் மாற்றணும். ஓகே, ஃபைன் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. வரப்போகிறது போலீஸ் தான். ஓகே, அதுதான் நாய் சேகரோட பிளான். ரேடியோவில் பேசாத. ஓகேண்ணா, பேசுகிறேன். அந்த டவுசர் போட்டவனா நான் தூக்குறேன். ஓகேண்ணா. அந்த கீழே பேண்டோட இருக்கிறவனு நீ தூக்கிட்டு. சரியா? நான் சொல்லும் போது ஓகேண்ணா, அவங்க வந்து கே கே ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல அந்த டான்ஸ்க்கு. யாரோ நம்ம வந்து கொஞ்ச நேரத்துல நீங்க டான்ஸ் ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வருது. யாராவது ட்ரக்ஸ் எடுத்துக்கிங்களா? நம்ம விக்க போற ட்ரக்ஸ் இல்ல இல்ல, நாங்க அதுவும் பண்றது இல்ல. நான் சும்மா கால் கரெக்ட் சும்மா இருந்தா. ஓகே ஓகே, இப்போதான் எனக்கு கால் வந்துச்சு, யாரோ டான்ஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. சரிடா சரிடா. ஆ ஓகே. அப்புறம் பச்சைக்கிளி பரவ ஏதா பாட்டு பாடு. ஆனா டான்ஸ் ஆடுறா உங்களுக்கு தெரியாதுல, நான் கொஞ்ச நேரத்துல வந்து சாக்லேட் வச்சிருக்கியா? இருக்குனா? இருக்குனா சாக்லேட்? ஓகே, சாக்லேட் வந்து முக்கியமான விஷயம், எதுக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்கண்ணா. ஓகே. பச்சைக்கிளி பாவம், வெளியே தரித்து பாரு. 360p-ல பாருங்கயா. ஐயோ சாரியா, உள்ள பேசிட்டேன். நோ 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 ப்ராப்ளம். ஹாய் ப்ரோ, இன்னைக்கு லேட்டா? இல்ல ப்ரோ, இன்னைக்கு ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்கேன், அதனால லேட். ஓகேவா, ப்ரிப்பேர் பண்ணுல. கன்னை இப்ப கொஞ்சம் உள்ள போய் போலீஸ் வரட்டும், அவங்க அதுக்கு அப்புறம் போலீஸ்ட்ட பேசட்டும். ஓகேண்ணா. எது வந்தாலும் எனக்கு ரேடியோல கம்யூனிகேட் பண்ணுங்க. சரியா? ஆ ஓகேண்ணா. ஓகே தலைவரே. நீ ரேடியோல பேசாத, தயவு செஞ்சு. யா கன்ன கொஞ்சம் கீழே வை, திறக்க மாட்டேன். கொஞ்சம் சாக்லேட் சாப்பிடு. இப்போ நான் ஒண்ணு வரல. ஆமா 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 ஆமா. சரி, சாக்லேட் எடுத்து சாப்பிடு, ஸ்ட்ரெஸ் குறையும். ஓகேண்ணா. குறஞ்ச மாதிரி தெரியலையே.
அப்படியே தான் இருக்கு. ஒரு நாள் பச்சைக்கிளி ரவுடி ஆயிராக்கும். ஃபுல் ஸ்கோப் போடுங்க, ஃபுல் ஸ்கோப் போட்டால் ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்க்ரீன் ஷேக் ஆகும் ப்ரோ. ஸோ அதனால வந்து ஃபுல் ஷே ஸ்கோப் போட்டுகிட்டே இருக்க முடியாது. ஷிரோ கேமிங் ப்ரோ, ஹாய் ப்ரோ. 8x ஸ்கோப் போடுங்க. ஐயா படுத்துருக்கேன் இருக்கையா. பச்சைக்கிளி நானே தாவிட்டு இருக்கேன், இங்க சுடுறது இல்ல. என்ன குரு கேம் இது? ஃப்ரீ ஃபயர் இல்ல ப்ரோ, GTA 5. GTA நம்ம ஸ்கோப் போட்டு வேணாம், நம்ம கேமரால பாப்போம். போலீஸ் வந்திருக்கணுமா இத்தனை நேரம்? என்னன்னு தெரியல, போலீஸே வரல. இன்னும் தெரியலண்ணா, நான் சுத்தி பார்த்தாலும் என்னோட மோஸ்ட்லி ரைட் சைடுல இருந்தா வருவாங்க. ஓகே, ரைட் சைடு நம்ம வந்த ரோட் வழியா தான் வந்து இங்க வந்து இவங்களை விசாரிப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல. சோ அவங்க வந்த உடனே அவங்க கேகே ஆளு அப்படினு சொல்லுவாங்க. ஓகே, சொன்ன உடனே அவங்களை சுட்டுருங்க. ஏனா அவங்க நம்ம சுட்டி நீ கொலை பண்ணலனா அவங்க வந்து கேகே ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நாய் சேகர் தான் கேகே ஆளு அப்படினு சொல்ல சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே, புரியுது. நான் நம்ம மாட்டிக்க கூடாது. ஓகே ஃபைன். ஆமா, எக்காரணத்து கொண்டு நம்ம மாட்டிக்க கூடாது, புரியுது. இதெல்லாம் நம்ம பசங்களுக்காக தான் நான் பண்றேன், உனக்கு எனக்கு நம்ம பசங்க எல்லாருக்காகவும் தான் இந்த விஷயத்தை பண்றேன். ஞாபகம் புரியுது, நான் புரியுது. சரியா, இருந்தாலும் வந்து ஒரே ஒரு இது என்னன்னா, நீங்க கேகே தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரே நிமிஷம், போலீஸ்க்கு இன்னொரு கால் பண்ணிடுறேன். ஓகேண்ணா. டோன்ட் ஃபர்கெட் லைக்ஸ் மக்களே, டோன்ட் ஃபர்கெட் லைக் ப்ரோ. ஒன் டைம் ஃபுல் ஸ்கோப் போடுங்க, ஃபுல் ஸ்கோப் தான் ப்ரோ அது, அதுக்கு மேலே ஜூம் போகாது. ஒருத்தன் நாக்கானா இன்னொருத்தன் ரிவைவ் பண்ணுவான் ப்ரோ. ஸோ டூ பேரையும் அட் அ டைமில் போடுங்க, போட்டுடலாம். க்ளோ எல்லாம் போட முடியாது. ஐயோ ஓபியா வரியா, உப்பு சத்தியாகிறது போராட்டத்துல காந்தி எவ்வளவு பாடுபட்டாரோ அதுல பாதி நீங்க போராட்டம் போராட்டம் பண்ணா கூட நீங்க அங்க போய் புடிச்சிடலாம். வால நீங்க ஆனா இன்னும் வரவே இல்ல சைட்டுக்கு போல. ஓகே சரி, ஓகே, உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும், சீக்கிரம் வந்து சேருங்கோ, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லாட்டி அவ பஜனை பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஓகேயா? சரி சார், சொல்லிருக்கேண்டா. சூப்பர்ண்ணா. பச்சை 15x இருக்குல்ல, ஐயோ அமைதியா இருக்கியா, வேற ஏதாவது போடுவியா? சமசீன் இருக்கு ப்ரோ, நீ ஃபுல்லாவே ஸ்ட்ரீம் ஃபுல்லாவே செமையா இருக்கும், ஐ கேரண்டி யூ தட். பூனைக்கு தம்பி மாதிரி பேசுற ராம ப்ரோ. என்னது ப்ரோ, என்ன என்ன செம வாய்ஸ் நம்ம சொல்லக்கூடாது ப்ரோ. ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு ப்ரோ, அதனால கண்ணை கையில் எடுக்காம அப்புறம் கரெக்டா ஷூட் பண்ண முடியாது. நேடு போடுங்க ப்ரோ கிட்ட போய். ஏயா நீங்க வேற பச்சைக்கிளி கொஞ்சம் கீழே போய்க்கலாமா? ஓகேண்ணா, சோ தட் நம்மளுக்கு டார்கெட் லாக் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகேண்ணா, ஆனா இங்க எது கீழே போனா செத்துருவோமே. வேணா இங்க இருக்கலாம். ஓகே ஓகேண்ணா, இந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கு. ஃபைன்ண்ணா. கேகே சொல்லுங்க, கேகே எப்படி இருக்கீங்க? கேகே பண்ணடா. ஹலோ கேகே, கேகே கேக்குதா? அண்ணா போலீஸ். ஆ கேக்குது, ஒரு முக்கியமான விஷயத்துல இருக்க, நான் திருப்பி கால் பண்ணுவா ஒரு 2 மினிட்ஸ்ல. ஆ கண்டிப்பா வாங்க வாங்க, சமசீன் இருக்கு, எல்லா காத்துட்டு இருக்காங்க, ஊரே காத்துட்டு இருக்கு, மறக்காம வந்துருங்க, டக்கு டக்குன்னு வாங்க. ஆ பை பை பை. யோ போலீஸ் வந்திருக்கியா? இது போலீஸ் வந்திருக்கீங்க, கேக்கேன்றுங்க, கேக்கேன்றுங்க, ரேடியோலயே பேசுங்க, எது பேசுறதா இருந்தாலும் சரியா? யோ நீ கண்ணு எடுத்து வச்சுக்கோ, ரெடியா இருக்கேன் சார். என் பேர் முக்குசாமி சார், டோப்பலா இருக்கல சார். என் காலுக்கு கால் அவுட்க்கு வெயிட் பண்ண. எங்க இருந்தா அப்பா வீச்சார், என்ன இப்படி எல்லாம் புடிக்காதீங்க சார். போட்டுருங்க
கேக்கேன்னு சொன்னீங்கன்னா விட்டுருவாரு. நான் கேக்கே ஆளுன்னு சொல்லுங்க அவர் விட்டுருவாரு. நான் கேக்கேயோட ஆளுன்னு சொல்லுங்க சார். கேக்கே தான் கொஞ்சம் வியூ கரெக்டா இல்லனா இடையில போலீஸ் நிக்கிறாங்க. இன்னொருத்தர் எங்கேன்னு தெரியல. இப்போ ஓகேனா உங்களோட கமாண்டுக்கு ரெடியா இருக்கேன். யோ ரேடியோ கேக்குதா? கேக்கே ஆளுன்னு சொல்லுங்க விட்டுருவாரு அவரு. சொல்லி தொலைங்கிறா இல்லை. Thank you for watching guys, lots of love. Don't forget to like, okay? Don't forget to like the stream. இங்க பாரு ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது bro. ஸ்கோப் போட்டு பாரு. ரேடியோல எங்க இன்னொரு தரங்க. சார் நாங்க கேக்க ஆளுங்க எங்களை விட்டுடுங்க. யாருன்னு தெரியாம நீங்க கை வைக்கிறீங்க. அப்படி சொல்லியா கேக்கே இன்னைக்கு ஊருக்கு வராரு வேற மாதிரி ஆயிடும் சொல்லு. சார் சார் கேக்கே இன்னைக்கு ஊருக்கு வராரு நீங்க ஒட்டைய மேல கை வைக்கிறது சர்ச் பண்றதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவன் வேற மாதிரி ஆயிடும் பாத்துக்கோங்க. வேற மாதிரி இன்னொரு ஆள் காருக்கு பின்னாடி இருக்காரு. ஆமா என்ன சொல்றாரு? இன்னொருத்தரையும் வர சொல்லியா வெல்ல? இன்னொருத்தரையும் வர சொல்லியா வெல்ல? எங்கயா இருக்காரு? ஆ ஸ்ட்ரெஸ் வேற இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சார் கேகே வந்து எங்க இருக்காருலாம் சீரியஸ் சார். வந்தாருனா வேற மாதிரி ஆயிடும் சொல்லு. பிரச்சனை பண்ணாம இருக்க சொல்லு. வந்தா இங்க வேற மாதிரி ஆயிடும். நீங்க வந்து இந்த இடத்த கிளம்பிடுங்க. நாங்க மறுபடியும் சொல்றோம். சொல்லிட்டு வேற இருக்க மாட்டோம். அந்த காரை மட்டும் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்துக்கோ. அவர் இன்னொருத்தர் மாட்டிக்கிட்டாராம். அவர் வர சொல்லு. சார் சார் என்ன பண்றீங்க? பச்சகிளி சுற்றியா? ஓகேனா ஓகேனா டன். இன்னொருத்தர் டவுன் நினைக்கிறனா. ரெண்டு பேர் டவுன். ரெண்டு பேருமே டவுன்னா? ரெண்டு பேர் டவுன். நல்லா பாத்துறேன். ஓகேனா ஐயோ மறந்துட்டேன். நீங்களே ஏர்க்கலா வாக்குதா? டன்னா. போலீஸ் இன்னும் அங்கதான் இருக்காரு. எதுவும் சர்ச் பண்ணல. எங்க இருந்து சுட்டோனே உங்களுக்கு ஆக்சுவலா தெரியல. அங்கேயே தான் இருக்காரு போலீஸ். ஐ கேன் சீ தம். போலீஸ் அங்க தான் இருக்காங்க. ஆமா சரி ஓகே. கேகே ஆளுன்னு சொல்லிட்டாங்களா? அது போறோம் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வராரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதா அதா டிப்டி சீஃப் சாக்லேட் மட்டும் சாப்பிட்டு கூட தலை சுத்துறா எனக்கு. ஆமாடா ஆமாடா எனக்குனா சாப்பிறனா. இன்னும் போலீஸ் வரலனா? நீங்க கூட சாப்பிட்டுக்கங்கனா. கொஞ்சம் சேஃப் ஆயிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் ஃபைனா சாப்பிடு சாப்பிடு. ஃபியூல் வர போட்டுக்கணும். ரோஷன் உங்களுக்கு தான் மாத்தி மாத்தி போலீஸ் சுத்துறாரு bro. சுள்ள bro சுள்ள அடிச்சாச்சு. ரெண்டு பேருமே காலி. ஆ ஓனர் பிளேஸ் தான் கேக்கு. ஆமா இப்போ நீங்க நேரா வந்து ஓனர் பிளேஸ் யூடியூப்ல OWNERPLAYZ னு போடுங்க. அந்த பக்கம் ஓனர் பிளேஸ் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும். கம் ஆன் गाइस டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு தி யூடியூப் சேனல். சாப்பிடு. எவ்வளவு சாக்லேட் முடியுமோ சாப்பிடு. சாக்லேட் சாப்பிட்டா மட்டும் தான் உனக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். ஓகேனா. எனிவேஸ் நைஸ் ஷாட்னா. ரெண்டு பேருமே டவுன். நம்ம காரும் கொஞ்ச நேரத்தில் டவுன் ஆகிடுறாங்க. ரெண்டு பேரும் டவுன் தானே ஷோர். ரெண்டு பேரும் ஷோர் ஷோரா டவுன் ஷோரா டவுன். கேகே ஃபோன் பண்ணாரானா? கரெக்ட்டா பேசிட்டு இருந்தீங்க. ஆமாமா கேகே ஃபோன் பண்ணாரு. அவர் அங்க இருந்து ஃளைட் எடுத்துட்டாரா? ஓ ஓகேனா. ஃளைட் எடுத்து அவர் வந்து ஊருக்கு வந்துட்டிருக்காரு. ஓ ஓகேனா ஓகேனா. இப்போ நம்ம இது என்ன கேம்? உள்ள போய் ஆனோம். இந்த ரைட் சைடு எடுத்து ரூட புடிச்சோம் நம்ம. ஸ்ட்ரெஸ் குறஞ்சானா? ஸ்ட்ரெஸ் நல்லாவே குறஞ்சது. எனக்கு ஆனா அப்படியே தானே இருக்கு. பாப்போம். ஸ்ட்ரெஸ் குறையும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஸ்னைப்பர் கிங்கி அணி முடியுமா? பச்சைக்கிடா ஃபுல் மக்களே ஃபுல். நம்ம அந்த ரோட கீழ புடிச்சானோ அப்படியாச்சுன்னு. சரி பாப்போம் இரு. ஓகேண்ணா. டான் 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 கேகே கம்மிங். ஆமா மக்களே கேகே கம்மிங். ஜிபிஎஸ்ல இப்பதான் பார்த்தேன்.
சூப்பர்ண்ணா என்ன சொன்னேன் சூப்பர்னு சொன்னா ரோட புடிச்சோம் நல்ல எனக்கு தெரிஞ்சு போலீஸ் எதுவும் சேஸ் பண்ணல அவங்க எங்க இருந்து சுற்றனே தெரியல ஒரே ஒருத்தர் வந்தது வந்து நல்லதுதான் நம்ம அட்வான்டேஜ் ஆயிடுச்சு நமக்கு ஒரே ஒருத்தர் கரெக்ட் ப்ரோ ரியாஸ் ப்ரோ எஃப்எஃப் ப்ளே பண்ணீங்களா எஃப்எஃப் மார்னிங்களா பரவாயில்லையா ஸ்னைப்பர்லாம் யூஸ் பண்ணிருக்க போல ஆமாண்ணா ஆமாண்ணா ஓரளவுக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்குண்ணா பழக்கம் இருக்கா ஆமாண்ணா ட்ரைனிங்லாம் சரி நம்ம குடிசையை மார்க் பண்ணு மார்க் பண்ணுறேண்ணா ஃபியூல் போட்டுருணும் வழியில் ஓகேண்ணா போய் லெஃப்ட் எடுக்க இடத்துல ஒரு ஃபியூல் புரியல போய் லெஃப்ட் எடுக்கும்போது ஒரு ஒரு இது இருக்குண்ணா ஃபியூல் பம்ப் ஆ தெரியும் 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 அந்த ஃபியூல் பம்ப் எடுத்துக்கோ சூப்பர்ண்ணா ஆ டோன்ட் ஃபர்கெட் பட் நீ எதுக்கும் நீ குடிசை மட்டும் மார்க் பண்ணு நான் மார்க் வச்சிட்டேனா மார்க் வச்சிட்டேனா இங்க ஒரு பிரிட்ஜ் வரும் இந்த பிரிட்ஜ தாண்டனே லெஃப்ட் எடுறோம் பெட்ரோல் பம்ப் எக்ஸாக்ட்லி ஈட் சாக்லேட் சாக்லேட் சாப்பிட்டு ப்ரோ அதுக்கு மேல ஏன்ட இல்ல அண்ணாச்சி கடையில தான் வாங்குறோம் ட்ரெயின் ட்ரெயின் எடுங்க ப்ரோ ட்ரெயின் எடுக்கவா என்ன இருக்கு யாரு சம ஃபாஸ்டா போதே அந்த கார் ஆர்எஸ்7னா பாத்துறேன் ஆசம் ஸ்ட்ரெஸ் தான் பயங்கரமா இருக்கு இப்போ ஷூட் பண்ணதுல கன் இந்த கையில இருக்கு அவனுக்கு தெரியாது ரெண்டு எம்ஏடிபி நீங்க கிங்கி ஓஹோ ஃப்ரீ ஃபயர் லேப்டாப்ல விளாட முடியாது ரொம்ப ஸ்டக் ஆகும் அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் அதுவும் கவர்மெண்ட் லேப்லன்னா சுத்தமாக முடியாது என்ன எமுலேட்டர் யூஸ் பண்ணுறீங்க எல்டி பிளேயர் யூஸ் பண்ணுங்க சப்போஸ் ப்ளூ ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா டப்பாக இருக்கும் எல்டி பிளேயர் யூஸ் பண்ணுங்க லைக் த ஸ்ட்ரீம் மக்களே டோன்ட் ஃபர்கெட் டு லைக் த ஸ்ட்ரீம் மக்கள் மொபைலில் விளாட முடியாது ப்ரோ இன்னும் இன்னும் நிறைய ஸ்டோரி இருக்குது ப்ரோ ஸ்டோரி போகும் ஸோ பாருங்க கேகே இஸ் த ஓனர் கேகே இஸ் த ஓனர் ஆஃப் த சிட்டி இந்த சிட்டியே வந்து அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கு நம்பியா இருக்கு செரினாக்கு அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணிடலாம் நம்ம ஓகேண்ணா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ நம்பியார் வந்து கேகேவோட ரொம்ப க்ளோஸ் ஓ ஓகேண்ணா செம்ம க்ளோஸ் அவங்க ரெண்டு பேரும் ஆமா கேகேக்கு ஒண்ணுன்னா வந்து நம்பியார் சும்மா இருக்க மாட்டாரு அதையும் புரிஞ்சுக்கோ ஆஹா அப்ப நம்ம பிளான் நம்பியாருக்கும் தெரியும் செலினா வந்து ஆமா செலினா வந்து கேகேவோட மருமக அப்படினா வந்து செலினாக்கு வந்து கேகே மாமா மாமா சோ வந்து செலினா ஆனா வந்து எந்த அளவுக்கு நம்மள சப்போர்ட் பண்ணுவானோ எனக்கு தெரியல ஓகேண்ணா இன்னொரு விஷயம் என்னன்னா கிரைடாக்ஸும் பார்த்தனா வந்து கேகே வந்து நிறைய சப்போர்ட் பண்றாரு ஏன்னா கேகே வந்து நிறைய பண்ணிருக்காரு கிரைடாக்ஸ்க்கு ஓ ஓகேண்ணா சோ நம்மளுக்கு கேகேயோட சப்போர்ட்டும் வேணும் ஆனா கேகேக்கும் நம்ம சப்போர்ட் தேவைப்படணும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உண்டாக்கணும் நம்ம இந்த சிட்டிக்குள்ள கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா ஓகே அதுதான் நம்மளோட மெயின் மோட்டிவ் ஓகே அதுல இருந்து நம்ம வந்து விலகவே கூடாது என்னைக்குமே கண்டிப்பாண்ணா ஓகேண்ணா புரியுது நீங்க சொல்றத நான் பண்றேனா ஓகே கண்டிப்பா டச் ஆல்லாம் நீங்க ப்ளே பண்றது கவர்மெண்ட் லேப்டாப்பா ஆடா பாவிங்க சரி இப்போ நான் என்ன பண்ண போறேனா நம்பியாருக்கு கால் பண்றேன் சரியா ஓகே ஓகே ஒவ்வொருத்தையா கால் பண்ணி நம்ம வந்து கேகே வராரு சோ நம்ம ஒரு இடத்துல வந்து அசெம்பிள் பண்ணிரலாம் ஓகே நான் ஃபைன் தான் கேகே வருகைக்காக சரியா பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அவங்க வரவேனா சரி ஓகே நான் ஒரு கேம் ஆடுறேன் நீ கேட்டுட்டே இரு போன்ல ஓகே நான் ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்கு ப்ரோ அங்க பாருங்க கீழ அந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்கு பாருங்க அதான் என்னோட பிரெயின் அந்த ஸ்ட்ரெஸ் பாருங்க என்ன பிளான் என்ன பிளான் பண்ண போறா ஒய் இஸ் ஷேக்கிங் ஐ அம் ஹேவிங் எ பிக் ஸ்ட்ரெஸ் ப்ரோ பிகாஸ் ஐ வாஸ் ஹோல்டிங் எ கன் அண்ட் ஐ வாஸ் டூயிங் சம் ஷாட்ஸ் தட் இஸ் எ ரீசன் ஸ்கிரீன் இஸ் ஷேக்கிங் ஐ அம் ஹேவிங் எ கைண்ட் ஆஃப் எ ஸ்ட்ரெஸ் என்ன கேக்குதா சந்தோஷமான செய்தி கேட்டியா இல்லையா உங்க மாமா இன்னைக்கு ஊருக்கு போறாரு வர சொல்றேன் அது வரைக்கும் நீ எதா இருந்தாலும் ரேடியோ 18ல கனெக்ட் ஆயிரு சரியா எல்லா நியூஸும் அங்க வந்துரும் ஓகே நான் நம்பியாரியும் ஜாயின் பண்ண சொல்லிடுறேன் நம்பியாரியும் கரெக்ட் ஆகும் சரியா ஆ ரைட் ப்ரோ ஹூ இஸ் கேகே கைதி கண்ணாயிரம் அவர் தான் இந்த சிட்டியை டெவலப் பண்ண ஓனர் வெளியில சொல்றோம்ல அவுட் ஆஃப் சிட்டி சொல்றோம்ல
இங்க வருவாரே ப்ரோ, கமெண்ட் போடுவாரே யூடியூப்ல. உனக்கு கடைசி வரைக்கும் ரோஸ் கிடையாதா அப்படின்ட்டு போவார். காண்டத்தை விரும்பிட்டு போவார். சேட் பாக்ஸ் பாக்குறேன் ப்ரோ, அருள் ப்ரோ பாக்கு. இங்க பேசும்போது கவனிக்கணும் ப்ரோ, இல்லாட்டி இங்க கோட்டை விட்டுரும். திடீர்னு கூப்பிட்டு என்ன சொன்ன சொல்லு அப்படின்னா அது வந்து வந்து அப்படிங்க முடியாதுல. டெய்லி வாட்சிங் யூர் லைஃப் ஃபார் ஃபைவ் ஹவர்ஸ்லாம் சொல்கிறோம் ப்ரோ. இனிமேல் ஜிடிஏ ஃபைவ் ஹவர்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு மூவி ஃபீல். ஓகே, என்ன லேப் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க? நான் பிசி ப்ரோ. விஷயம் தெரியுமா, எனக்கு கேகே ஊருக்கு வராரு. ரைட் டாக்ஸ். ஓகே ஃபைன். ஓ ஓகே, எனக்கு இப்போ தான் கால் பண்ணார், ஃப்ளைட் ஏறியிருக்கேன் அப்படின்னு. ஸோ லேண்ட் ஆகிட்டு எனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ம் ம், கண்டிப்பாக கண்டிப்பாக. என்ன லேப் பொறுத்து போலயா? ஐயா நம்பியா இருக்கு, நம்பியா எடுக்க மாட்டேங்கிறார், கட் பண்றாரு நம்ம காலை. ஏதோ பிஸியா மீட்டிங்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். சீட் பெல்ட் போட்டு போட்டுக்கோ. ஓகேயா? ஓகே ஃபைன். கேகே கிட்ட போயிட்டு கொடுத்துருங்க, இந்த ரெண்டு பேரையும் நாய் சேகர போட சொன்னாரு. ஸோ உங்களுக்கு போட வாய்ப்பு இருக்கு. கேர்ஃபுல் ஆத்தி, எல்லையை போட்டு வாங்கிட்டு இருக்கீங்களா? சும்மா இருக்கா? ஐ ஆம் ஜஸ்ட் அசிஸ்டன்ட் அப்படின்றவங்களா? நல்ல லேப் என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. நல்ல லேப்லாம் சொல்ல முடியாது, லேப்லாம் லைஃப் வராது ப்ரோ. வாங்கினா பிசி வாங்குங்க, போர்ட்டபிள் தான் லேப்டாப்பு. பட் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம்லாம் யூஸ் பண்ண முடியாது அதனால். பட் பிசினா நீங்கள் ஒரு 3 வருஷம் கேரண்டியாக யூஸ் பண்ணலாம். ஸோ லேப்பை விடுத்து பிசிக்கு பிளான் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பிளான் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் கேம் ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணுறீங்கன்னா லேப்டாப்போட பிசி இஸ் மோர் கம்ஃபர்டபுள் அண்ட் லைஃப் வரும். நம்ம போடுற காசுக்கு ஒரு ஒர்த் இருக்கும். ஓகே, ஸ்பெக்ட் என்ன எனக்கு இன்ஸ்டாகிராம் பண்ணுங்கள். நான் சிஸ்டம் வாங்கின கடையோட நம்பரே தரேன், அவங்கள்ட்ட கொட்டேஷன் கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க பட்ஜெட். ஓகே, ஸோ ஸ்டோரிக்குள்ளே வருவோம். ஸோ ஸ்டோரி இப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும், அது வேற ரொம்ப முக்கியம் ப்ரோ. மற்றவங்க உங்கள் லைவை பார்க்க மாட்டாங்களா? மற்றவங்க தான் பார்ப்பாங்க ப்ரோ. உள்ளே யூஸ் நம்பியார் கால் பண்ணுறாரு. ம், ஓகேண்ணா. க்ரைடாக்ஸ் கால் பண்ணுறேன், சொல்லுங்கள் க்ரைடாக்ஸ். டூ மினிட்ஸில் லேண்ட் ஆகிடுவார். அவர் எனக்கு கால் பண்ண சொல்லுங்களேன் லேண்ட் ஆனதுக்கப்புறம். ம், நான் தான் பார்த்துக்கணும் அவரோட இதெல்லாம். ஸோ அதுதான் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வாஸ் பேசுகிறோம். என்ன அண்ணா இவங்கெல்லாம் எங்கன்னா வராங்க? க்ரைடாக்ஸ் அப்புறம் செலினா. அது நம்ம பிளான் பி. இப்போதைக்கு நம்ம மட்டும்தான் அதை பிளான் கொடுப்போம். ஓகேயா? ஓகே. நாய் சேகர் இஸ் திங்கிங். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. பிரபாகரன் ப்ரோ, ரொம்ப நன்றி. ஒரு பிளான் வச்சிருக்கேன் சொல்லுங்கண்ணா. கேப்பேன், இப்போ எல்லா பிளானும் நமக்கு தெரிய வரும். ஓகே, திருப்பி சாருக்கு கால் பண்ணுறேன், நம்ம டெப்டி சீஃப்க்கு. ஓகே, போலீஸ்க்கு. ஓகே, போலீஸ்க்கு மறுபடியும் கால் பண்ணுறேன். என்ன பிளான் கேக்குதா? போய் பிடிச்சேலாம் அவள. அங்க இருந்து அந்த பள்ளிட்டோப்பையில நான் சொன்ன மாதிரி இருந்தாலும் ஆளுங்கெல்லாம் அதுக்குள்ளதான் நம்ம சுட்டுட்டோமே. Thank you bro, Arnold and Fan bro. நல்ல மனுஷன் bro. சரி ஓகே. அவ என்ன சொன்னா? யார் பேர் சொன்னா? டெக்ஸ்ட் பண்ணு bro, சந்தோஷ் பண்ணு bro, நான் நம்பர் அனுப்புறேன். உங்க பட்ஜெட் சொல்லி கோட்டேஷன் கேளுங்க. எனக்கு அந்த டீலர்ஷிப்லாம் கிடையாது. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் வாங்குன கடை நல்லா பண்ணி தரேன். ஓகே, ஒரு நிமிஷம் கேம்ல கான்சென்ட் பண்ணுவோம். ஆமா, அவர் இந்த ஊரு மட்டும் இல்ல, எல்லா ஊருக்கும் அவர்தான் வந்து ட்ரக்ஸ் சப்ளையர், ஆர்ம் சப்ளையர் எல்லாமே அவர்தான் சப்ளை பண்றாரு. சரியா? நீங்க என்ன பண்ணனும்னா அவர் ஊருக்குள்ள வராரு. சாரை மாத்துங்க, மாத்துவோம்.
பிடிக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம். பிடிச்சிட்டேல் அப்படின்னா ஊருக்குள்ள ட்ரக்ஸ் வராது. கேட்டுண்டேலாம் வேற லெவல் பண்றாரு பாஸ். இது என்ன கேம்? GTA 5 bro. கேளுங்க, கட் ஆயிருச்சா காலு? என்ன சார் பேசும் போதே கட் பண்ணிட்டேன். அது கேக்கேனால கேட்காம போயிடும், அதான் பிரச்சனை. சோ நான் சொன்னதை நீங்க கேட்காம போனேன்னா கேக்கவே பிடிக்கவே முடியாது. சோ ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது சரியா? ஓனர் பிளேஸ் லேண்ட் ஆக போறாரு அது அங்க தெரியும் bro. சரி ஓகே, இப்போ யாரு என்ன ஒரு bro நீங்க நாய் சேகர போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு நீங்களே வாங்க. இந்த எபிசோட் நல்லா பாத்துக்கங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்ஸ். யாருக்கு பிங்கு? எனக்கு எவ்வளவு பிங்கு இருக்கு? அவருக்கு பிங்கா எனக்கு பிங்கா? கேக்குதுனா கேக்குதுனா? பிளான் என்ன தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சிருச்சுனா சரி. இப்போ வந்து எல்லாரும் ரேடியோ 18ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாப்போம். ஓகேனா ஓகேனா. ரேடியோ 18 வந்து வந்துட்டேனா? ரேடியோ 18 கேக்குதா? ரேடியோ 18 Radio 18? கேக்குது. நீங்க பேசுறது ரேடியோல எனக்கு கேக்குது. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். அப்போ சரிலாம் இல்லன்னு நினைக்கிறேன். ஓகேனா. இப்போ ஏர்போர்ட்டுக்கு வண்டி விடுறேன். டக்குனு போயணும் ஏர்போர்ட்டுக்கு. ஆதி ஏர்போர்ட் இந்த கடைசில இருக்கு. கேக்கே போய் நம்ம வெல்கம் பண்ண போறோம் இப்போ சரியா? ஓகேனா. ரேடியோ செக். ஆ இருக்கு இருக்கு ஒரே நிமிஷம். ஓகே bro. கேக்கே இடத்துக்கு நாய் சேகர் வர போறாரு, அதான் பிளான். அப்ப நீங்க நாய் சேகர் இடத்துக்கு வர போறீங்க. வாவ் ஓ அப்படிதான் வேறயா? கலப்பி விடுங்க, காசா பழமா கலப்பி விடுங்க. நான் வந்துட்டே இருக்கேன் கேக்கே, உங்களை பிக்கப் பண்ண. ஜிபிஎஸ் ஆ அனுப்புங்க கேக்கே. ஓகே அனுப்புங்க, நாங்க வந்து அங்க லேண்ட் ஆயிட்டே இருப்போம். கம் ஆன் गाइस, லெட்ஸ் கோ ஃபார் 1k லைக்ஸ். 1k லைக்ஸ் தான் மேக்ஸிமம் ரீச் பண்ணோம். காப்பர் இஸ் கமிங். ஹூ இஸ் காப்பர்? சரி ஓகே, உங்க லொகேஷன் ஜிபிஎஸ் அனுப்புங்க. உங்க ஜிபிஎஸ் ஆ வந்தற வந்தற bro. அவர்ட்ட சொல்லி கொடுத்தாங்களா? சம்ம அவர் ஜிபிஎஸ் அனுப்புறாராம். அப்படியே நம்ம போலீஸ் ட அனுப்பிடலாம் அந்த இன்ஃபர்மேஷன். கே கே அண்ணன் அவ்வளோ நம்பர் ஆடுறான் மகளே. அடான்ட்டேன் ஒரு ஃப்ளோவில். பூனைக்கு தான் அந்த வாய்ஸ் செட் ஆகும் ப்ரோ. அப்படிலாம் இல்லை ப்ரோ. இப்போ வந்து அனானிமஸாக கால் பண்ணனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பதறாத பதறாத பதறலண்ணா 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 பதறலண்ணா. ஒன்றும் இல்லை. கே கே வராரா? ஏர்போர்ட் வந்துடுறியா? கே கே பெரிய கை ப்ரோ. யூ வில் சி, யூ வில் சி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏர்போர்ட் வந்துடுறியா? சரி ஓகே ஓகே. உங்க லைவ் பார்த்தெல்லாம் உள்ள விளையாட கூடாது ப்ரோ. த்ரோகி நாய் சேகர். ஓஹோ, இப்ப இந்த இடத்துல நான் நாய் சேகரை போட்டு தள்ளாலும் நீங்க வந்து என்னையும் துரோகின்னு தான் சொல்லுவீங்க. ஓகே பிக்கப் பண்ணோம். கேகேவா? ஓகே. நீ எங்க இருக்க சேகர்? நான் வந்து இதுல இருக்கேன். என்ன சொல்றது, வீட்டுக்கிட்ட இருக்கேன். நான் கிளம்பிட்டேன் இப்போ. ஓகேயா? ஒரு முக்கியமான ஒரு சின்ன வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். கேக்க வெயிட்டிங். சரி ஓகே. நான் ஏர்போர்ட் ஏர்போர்ட் வந்துரு ப்ரோ. கார் கேம். கார் கேமா? கார் நேமா? ஆடி ஆர்எஸ் ஓபி. எஸ் 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 கொலகார பாவி அப்படின்னு. ஆமா ஆமா, உன்னையும் துரோகி தான் சொல்லுவோம். உண்மையா இருக்கணும் ப்ரோ. ஃபைன் ப்ரோ. ஓஹோ, அப்ப ரைஸ் ஆஃப் பச்சைக்கிளிலாம் பார்க்க முடியாது. கடைசி வரைக்கும் வந்து பச்சைக்கிளி இப்படியே இருக்க வேண்டியதான். இந்த காரை சுத்திக்கிட்டே ரைஸ் ஆஃப் பச்சைக்கிளி பார்க்கணும்னா நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். அப்படி போட்டா துரோகி பச்சைக்கிளி தான். கீர்த்தி சிந்தர் வேற லெவல். யா சூர்யா, ஐ லவ் யூ. நாய்சேகர் உன்ன கொல்ல மாட்டாருன்னு என்ன செர்டைனிட்டி தெரியலையே. பாப்போம். நான் சும்மா சொன்னேன் ப்ரோ, கொல்லலாம் மாட்டேன். நீங்க வரைய பக்கத்துல ஏர்போர்ட்ல ஒரு இடம் இருக்கும். அந்த எண்ணு பக்கத்துல கண்ணாயிரத்தை நீங்க பிடிக்கலாம்.
ஓபி ஓகே கேங் வரலாம் இல்ல bro கேங் வரல வேற ஒரு பிரச்சனை ஓயா போலாம் லேண்ட் ஆகி அவரே லொகேஷன் அனுப்பிட்டாரா நான் பண்றது என்ன அவ்வளவு நம்பறாரு வயசான ஒரு செலினா வரேன்னு சொல்றாங்களாண்ணா ஏர்போர்ட் என்னது செலினா வரேன்டா ஏர்போர்ட் ஏனா உங்களுக்கு எது மண்ட பிரச்சனை இருக்கா எனக்கு எந்த மண்ட பிரச்சனை இல்ல கேகே போய் பிக் பண்றோம் இப்போ வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படியே அதிரசியா நடி சரியா ஓகே நான் ஓ நோ கேகே என்னாச்சு அப்படிங்கற மாதிரி ஓகே என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி நம்ம டீம் பசங்க வருவாங்க சரி நீ போய் மண்டை கழுட்டு அதுக்குள்ள அதானே அதானே வந்தறேன் ஓகே நானும் மண்டை கழுவிடுறேன் ஓகே நான் அதான் தெரிஞ்சிச்சே எலக்டா அதுதானே கேட்டே மண்ட பிரச்சனை இருக்காளு வராது இப்போ கூட்டியும் கொடுக்குறோம் காட்டியும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சி காட்டியும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து காப்பாற்றுவோம் நாங்கள் கேட்கவே அதுதான் பச்சை இவரோட பிளானாக இருக்குது ஏன்னா இப்போ அவர் இப்போ தான் அவர் தானே சொன்னார் நம்ம வந்து அவர் வெல்கம் பண்ணுறது வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னார்ல ப்ரோ மிஸ்டர் பிரசிடென்ட் கேமிங் ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் எப்படி தெரிஞ்சுக்க எப்படி கண்டுபிடிச்சிக்க மிஸ்டர் பிரசிடென்ட் கேமிங் வணக்கம் ப்ரோ அர்ஜுன் தாஸ் ஹாய் அர்ஜுன் தாஸ் மக்களே அந்த மிஸ்டர் பிரசிடென்ட் கேமிங் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காருல்ல யூடியூப்ல அவர் தான் வந்து அர்ஜுன் தாஸ் வாய்ஸு ஸோ எல்லாருமே வந்து கேட்டே இருப்பீங்களே அவர் வாய்ஸ் என்ன அர்ஜுன் தாஸ் மாதிரி இருக்கு ஒருவேளை அவர் உண்மையா அப்படிங்களே ஸோ அதோ இருக்கிறார் மிஸ்டர் பிரசிடென்ட் கேமிங் ஹாய் ப்ரோ வெல்கம் டு ஓய் கேமிங் ப்ரோ லாட்ஸ் ஆஃப் லவ் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் கேகேவை போலீஸ்கிட்ட மாட்டி விடுறது தானே பிளான் அண்ணன் சொன்னதை நீங்கள் அதுதான் கவனிக்கல அதை தான் சொல்கிறேன் போலீஸ்கிட்ட மாட்டி விடுறோம் அதாவது அவர் என்ன சொன்னார்னா சிட்டிக்குள்ளே அவருக்கு பவரே இல்லாத மாதிரி நம்ம காட்டணும் அப்படின்னாரு அதனால தான் நம்ம போலீஸ்கிட்ட மாட்டி விடுறோம் ஓகேவா பாயிண்ட் அவரை காப்பாற்றவும் செய்கிறோம் புரிஞ்சா அதுக்கு அதுதான் விசுவாசம் யூ வில் சி உங்கள் லைவ் பார்த்துட்டு வந்து உங்களை செய்ய போகிறாங்க கேகேடி வாய்ப்பே இல்லை ப்ரோ பச்சை கிளினா என்ன சும்மாவா மிஸ்டர் பிரசிடென்ட் கேமிங் கமெண்ட் பண்ணியிருக்காரு வெல்கம் வெல்கம் மிஸ்டர் பிரசிடென்ட் கேமிங் ப்ரோ திரும்பி நானும் ஸ்ரீலங்கா தான் ப்ரோ தலைவர் பச்சை கிளி வாழ்க அப்படின்னு இப்போ கத்தப்படாங்க ஓகே இப்போ கத்தப்படாமல் வெளுத்து போடுவேன் அண்ணன் சேனல் நேம் அதான் ப்ரோ மிஸ்டர் பிரசிடென்ட் கேமிங் போய் பாருங்கள் அவர் லைவ் போட்டிருக்காரு என்ன தெரியும் நா பேக் நா சாரி நா டியிலே ஆச்சு நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் இது கேகேவோட லொகேஷன் மட்டும் டக்குனு போயானோ அங்க போய் நம்ம லேட் ஆன மாதிரி இருந்துச்சுனா பிரச்சனை ஆயிடும் ஐயோ என்னாச்சு கேகே என்ன பண்ணீங்க அப்படிங்கற அளவுக்கு நம்ம பில்ட் அப் கொடுக்கணும் கண்டிப்பா நா நான் செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்க ஆடி பெறுவீங்க அசந்து பெறுவீங்க அப்படியா அதுக்கு நீ பேசாமலாம் இருக்க கூடாது சொல்லுங்க ஓகே ஓகே நா ஆடி போற மாதிரி இருக்கணும் ஓகே நா இந்த ஆடி கார்ல போற மாதிரி இருக்க கூடாது அவ்வளவுதான் அண்ணா அண்ணா மறுபடியும் மண்ட பிரச்சனை இருக்கு மண்ட பிரச்சனை என்னன்னு தெரியல அதான் எனக்கு கொஞ்சம் போயிலாம் போயிலாம் பரவாயில்லை ஓகே நா ஓகே நா சொல்லுங்க கேக்கே ஆ வந்துட்டே இருக்கோம் ஓகே ஓகே மிட்ட பிரசே கேமிங் அது ரியல் வாய்ஸ் இல்ல மக்களே எனக்கு தெரியும் நான் வெல்ல சொல்ல மாட்டேன் நீங்க மெயின்டெய்ன் பண்ணிக்கங்க ஓனர் பிளேஸ்ல பார்த்தேன் இப்போதான் தெரியும் ஓகே bro ஓகே நான் சொல்றேன் நீங்க லாட்ஸ் ஆஃப் லவ் bro ஐயோ ஆஹா சரி ஓகே அதெல்லாம் இந்த தடவை மிஸ் ஆகாது நான் இப்ப பறந்து போகுது கேக்கவே ஊருக்கு வராரு சும்மாவா விடுவோம் வாங்க நீங்க வாங்க ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் நான் வரல எதுக்கு டாக்ஸிலாம் இருக்கு நான் தான் வந்துட்டேன் ஓகேயா ஆமாம் பார்ப்போம் ப்ரோ செல்லதுரை பார்ப்போம் ஐயோ எங்கே இருக்கும்னே தெரியல எனக்கு பச்சைக்கிளி சொல்லுண்ணா இன்னும் ஒரே ஒரு தடவை மண்டையை கழுவணும்னு நினைக்கிறேன் அதே தானே நான் நினைக்கிறேன் எனக்கும் பிரச்சனை இருக்குண்ணா ஏன் இந்த பிரச்சனை வருது ஒரு செகண்டுக்கு ஒரு வாட்டி மண்டம் பிரச்சனை வருது ஹாய் பச்சைக்கிளி சாப்பிட்டியா ப்ரோ இல்ல ப்ரோ
மிஸ்டர் பிரசிடென்ட் கேக்குற சொல்லாதீங்க சொல்லாதீங்க அது அவரோட ஒரிஜினல் அதுல மெயின்டெய்ன் பண்ணிக்கங்க. அது ஐயா பச்சக்கிளி தனியா இருக்கு பிளப்புறாரா என்ன அது தலை சண்டை முடிஞ்சா இல்ல இனிமேல் தான் ஒரு 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 ஃபைட் முடிஞ்சு ப்ரோ. நீங்க இப்பதான் மிடில் பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க யூடியூப்ல வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்க. யூ வில் என்ஜாய் இட் சீரியஸ்லி. ஸோ நல்ல பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் பார்ப்போம். கிராஃபிக்ஸ் ஸ்லோவாக வச்சுட்டு போங்க. அப்படியா ப்ரோ? இருந்தாலும் எனக்கு மாற்ற வராது லைவ்ல, நான் மாற்றிக்கிறேன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ மிஸ்டர் பிரசிடென்ட் கேமிங் ப்ரோ. ஆனால் அவருக்கு அதே பிரச்சனை இருக்கு, அதான் அந்த இடத்துல ஹைலைட். எனக்கு என்னடா டே ஓப்பனே ஆக மாட்டேங்குது. நீங்களே ஃபில் பண்ணுறாரா? பூனை ஃபில் பண்ணுறாரு, பூனை ஃபீல் பண்ணுறாரா ப்ரோ? என்ன ப்ரோ பண்ணுறது, சிட்டியில் நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. ஸ்னைப்பர் ஸ்னைப்பர் முடிஞ்சு ப்ரோ. அருண்குமார் ப்ரோ ரெண்டு ஸ்னைப்பர் ஷாட், அதான் சொல்கிறேன். யூடியூப்ல போயிட்டு ஃப்ரண்ட்லேருந்து பாருங்கள், ஒரு ஸ்னைப்பர் ஷாட் முடிஞ்சு அடுத்து இன்னொரு ஆளை வந்து இங்கே ஒரு பிளான் பண்ணி வந்திருக்கோம் பார்ப்போம். அதான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள், யூ வில் என்ஜாய் இட்ன்னு சொல்கிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு லைக் தி ஸ்ட்ரீம் எக்ஸ்பெஷலி ப்ரோ. எல்லாருக்கும் மண்ட ப்ராப்ளம், தி சர்வர் ஆல் மண்ட ப்ராப்ளம், ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆனால் சர்வரை வந்து டெவலப் பண்ணுறக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் திரும்ப பண்ணுறாங்க, பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஓகே ப்ரோ, கிராஃபிக்ஸ் லோவில் வைக்கலன்னா 5M இப்படி பண்ணும். ஓகே ப்ரோ மிஸ்டர் பிரசிடென்ட் ப்ரோ, ஐ வில் சேஞ்ச் இட் பட் லைவ்னால கொஞ்சம் ப்ளீஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அண்ணா தான் மிஸ்டர் பிரசிடென்ட். ஆம் ப்ரோ, டேவிட் பில்லா. ஆக்சுவலாக அவர் டேவிட் பில்லா தான் வந்து மிஸ்டர் பிரசிடென்ட் கேமிங். யூடியூப்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்காருல்ல அவர், டேவிட் பில்லா பில்லா. ஆ ஓகே ஓகே ஓகே, அப்படிலாம் இல்லை. ஆனால் வேற லெவலாக இருந்துச்சுல்ல அப்போ பேசும்போது வாய்ஸ். மறுபடியும் பேசுவோம், நேற்று மேரேஜில் கூட அப்படி தானே கண்டுபிடிச்சோம். ஆ டேவிட் பில்லா வந்துட்டாரு அந்த வாய்ஸை கேட்டோன்னு. என்னோட கமெண்ட் ரிப்ளை பண்ணு ப்ரோ. ஹாய் ப்ரோ அருள் ப்ரோ. ரியா சென்னை எந்த சேனல் போனாலும் அங்கே ஒரு கமெண்ட் நல்லா போடுங்கயா பச்சைக்கிளியை பற்றி. கடவுளே மண்ட பிரச்சனை வரக்கூடாது கடவுளே, நல்லா போய்கிட்டு இருக்கு கடவுளே. யோ கார் தரையிலேயே மிதக்குது. இங்க பிரியா போன் மிதக்குது, இது யார் லெக் பிரியா? இங்கதான் ஓடுனா இருக்கானா? இது நீ கையில கேமரா? யோ யோ, இது கையில கேமரா ஆடா. யோ இது என்னையாது கையில நல்லா பண்றாங்க. பூச்சி ஆயிடுச்சியா கையில? அட போகடா. சரி அப்படியே ஓடுவோம், லேட் ஆயிருச்சு வேற. தேங்க்யூ ஃபார் 430 லைக்ஸ் பக்கல. இன்னைக்காவது எப்படியாவது வந்து ஒரு 1000 லைக்ஸ் ரீச் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ கையில் இருக்கிறதுன்றத மறந்துருங்க அந்த கேமரா. ஓகே அப்படியே ஃபாலோ பண்ணி நான் போறேன். லெட்ஸ் கோ அண்ட் ஃபைண்ட் தி கேகே கேகே. ஓ பச்சைக்கிளி மீடியாலாம் வருதியா? ஆமா சேகர், நீ என்னடா கையில கேமரா வச்சிருக்க? ஏதோ பூச்சி ஆயிருச்சுனா கால் வைக்கிற இடம்லாம் கண்டிபடி வைக்கிறாங்களே. நான் எங்கேயா பாருல, அவங்களா பாத்தி விட்டாரியா? வந்துட்டேன் ப்ரோ, வந்துட்டேன் வந்துட்டேன். எப்ப போனா அப்படி இருக்கு, ஜிடி வந்தா இப்படி இருக்கு. எல்லாம் கொடுத்து பார்த்துட்டேன், கேன்சல் அமௌண்ட்லாம் கொடுத்து பார்த்துட்டேன், வர மாட்டேங்குது. அது யாருனா செலினா காரா? அது என்னாச்சு அந்த வைட் கார்? நீயா? கால் நாயசேகர் உங்களை தேடுறாரு. ஓகே முன்னாடி வா. ஒர்க்கே ஆகலது. என்ன போலீஸ் ஐரன்லாம் கேட்குது? ஃப்ரண்ட்ல வா, அப்படியே ஃப்ரண்ட்ல வா. கையில பாக்ஸ் எடுக்கவா? என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? போக மாட்டீங்கறியா? சரிடா, என்னதுல போலீஸ்லாம் வந்திருக்கு? சரி வா கீழ போய் பாரு. மாமா வந்தாரே, போடல. என்ன ஆச்சு? பாத்தீங்க வந்தாரே, வந்தாரே தான் கால் பண்ணாங்க. வந்துட்டாங்கன்னு தான் கால் பண்ணாங்க. போலீஸ் வந்துச்சா? நின்னு பாத்து வேடிக்கு பாத்து என்ன பண்ணு. அப்படியே எனக்கு தெரியல, போலீஸ் இப்பதான் வந்துச்சு, அதனால தான் ரெண்டு பேரும் சைலண்ட் ஆயிட்டோம். ஆமா கேக்குது கேக்குது, சைலண்ட் கேக்குது. பேனையா? என்ன பிரச்சனை?
தெரியாமல் ஆக்ட் பண்ணுமா, ஐயோ எனக்கு வேணா ஆக்டிங்கே வராது, பழைச்சி உண்மை கொண்டு உடச்சிருவேன் சரி க்ளீன் பண்ணுவான். கையில் என் கேமரா அது அது ஏதோ பூச்சி ஆயிடுச்சு சரிங்களா, ஏதோ பூச்சி அவங்க கார் மேல இருக்கா இந்த கார் அது ஓகே இங்கதான் ஓடி இங்க கீழே இறங்கி ஓடி அந்த மாதிரி இருக்கு சார் அங்க நிக்குது என்னடா இருக்கதா யோயோ சொல்லுங்க யோயோ சொல்லவா ஓயா நானே வீடியோ கேமரா ப்ரோ கேமரா மட்டும் அண்ணா 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 அங்க பாருங்கண்ணா பாக்ஸ் கூட எடுத்து பாத்துட்டு நான் போக மாட்டேங்குதுண்ணா நீ கேமராவும் கையுமா பார்த்தா தப்பா தோணுமேடா ஏற மாட்டீங்கனா நான் ஓட்ட வா சரி டூ சீட்டர் இது ரெண்டு பேரா போக முடியும் சரி நான் தூக்கி சரி இல்ல நீ ஓட்டு நீ ஓட்டு பச்சை கிளி நான் தூக்கி இல்ல அவன் தூக்கி அவன் தூக்கி என்ன தூக்கி என்ன தூக்கி பச்சை கிளி அட கேரி போடு ஆ பக்கன உள்ள வா உள்ள வா என்ன நடக்குது ஐயோ என்னாச்சு பஞ்சரா ரேடியோல என்ன நினைக்கிற நீங்க நான் ரேடியோ ஜாயின் பண்ணனே இப்போ மண்டே கழிட்டு வந்தல போய் இருக்கும் நினைக்கிறேன் கேட்டேன்னே இப்போ ஏதா போலீஸ் நம்மள பார்த்து ஏதா கேட்டாங்கனா இல்ல பத்திக்கிளிய நாங்க வந்து ஏர்போர்ட்ல சென்ட் ஆஃப் பண்ண வந்தோம் அப்படின்றலாம் சரியா சரி ஓகே பத்திக்கிளிய சென்ட் ஆஃப் பண்ண சோதி டிக்கெட் சார் அப்படினாங்கனா நான் மாட்டிக்கிறேன் வீடியோ வேற வந்திருக்கியா எனக்கு அதான் பயமா இருக்கு ஏதோ சரியில்ல செலினா போலீஸ்க்கு எப்படி ஏதாவது இன்ஃபர்மேஷன் போயிருக்கா கே கே வராருன்னு தெரியலையே நானே ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் மாமாவை பார்க்க போற சந்தோஷத்துல வந்தேன் மாமாவை பார்க்க போற சந்தோஷத்துல வந்தியா சந்தோஷமாவே ஆமா யா உள்ளே இருக்காங்கயா போலீஸ் சேகர் இந்த கார் கொஞ்சம் பார்த்து ஓட்டு ஒரு மாதிரி ஸ்கிட் ஆகும் ஆமா ரொம்ப ஸ்கிட் ஆகுது கொஞ்சம் பொறுமையா ஓட்டு பூனை யூடியூப் சேனலை மிஸ்டர் பூனை ப்ரோ என்ன பச்சை கிளி சொல்லுங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் ஆச்சு ஏன் போலீஸ் இருக்காங்க ஒரே டென்ஷனா இருக்கற அண்ணா வேற தெரியல எனக்கு ஒரு டென்ஷனா இருக்கு மாமாவே இப்பதான் பாலமா கேட்டு வராங்க நம்பியாருக்குலாம் ஃபோன் பண்ணாரு கிரைடாக்ஸ் நம்பியாருக்குலாம் அவங்களையும் காணோம் அவங்கள வரல அங்க பாருங்க போலீஸ் இருக்காங்க வாங்கல சேக பாத்து பாத்து போலீஸ் போலீஸ் யாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போறாங்களே சேகரண்ணா சேகர் கொஞ்சம் பின்னாடி வா சேகர் பின்னாடி வா சேகரண்ணா அவரா கேகே அவரா கேகே ஆமா கார்ல இப்ப தான் உட்கார வச்சாங்க என்ன மாமா அரெஸ்ட் பண்றாங்க ஓ நோ அட பாவி ஐயோ டேய் எங்க கூட்டி போறாங்க வேற எங்க கூட்டி போவாங்க போலீஸ் ஸ்டேஷன் சேகர் என்னது பக்கத்துல உன் கார்ல இருக்கு வாங்க நீ யார் bro எப்படி bro கே கே வராருன்னு தெரியும் போலீஸ்க்கு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கே தெரியாது அவர் தெரியலையா வாய சீக்கிரம் வாயா போய் பாப்போம் என்னன்னு ஐயோ வாங்க 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 போலாம் bro ஒரே நிமிஷம் பொறுமையா பொறுமையா போ அடிபட்டு ஒரே நிமிஷம் பச்சைக்கிளி என்கிட்ட வா இதோ 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 சொல்லுங்கண்ணா பச்சைக்கிளி பசங்களை சொல்லி கேகே அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போவாங்க தெரியுமா ஆமாண்ணா வச்சு கிண்டல் பண்ண சொல்லு ரோட்லேயே வச்சு அரெஸ்ட் பண்ணும்போது போலீஸ் ஸ்டேஷன் சைடில் அந்த ஃப்ளீகா பேங்க் வழியாக தான் போவாங்க ஃப்ளீகா பேங்க் இருக்குது தெரியுமா ஆமாண்ணா மிலிஜியன் ஸ்கொயரில் ஆமாண்ணா மெயின் கரேஜ் பக்கத்தில் அதை வச்சு கலாய்க்க சொல்லு ஓகேண்ணா ஓகேண்ணா மசல் யூஸ் பண்ணி அவங்க நம்ம 69 ரேடியோ ஜாயின் பண்ணி அத நீ வந்து விஸ்பரிங்ல போட்டு பேச தெரியும்ல உனக்கு தெரியுமா தெரியுமா கார்ல ஏறி ஃபுல்லா கிண்டல் பண்ணுங்க சரியா தெரியுமா தெரியுமா ஓகே ஒரு மாதிரி மன உடைஞ்சு போறோம் சரியா ஓகேனா ஓகேனா ரேடியோ கமின் ரேடியோ கமின் யாராவது இருக்கீங்களா இருக்கோம் எல்லாரும் இருக்கோம் லீஜியன் ஸ்கொயர்ட்ட வந்து கேகே வரஸ் பண்ணி கூட்டி போவாங்க பிடிக்கு சோ போற வழியில எல்லாரும் வந்து அவரை கிண்டல் பண்றீங்க ஓகேவா போலீஸ் கார்ல வந்துட்டு இருப்பாங்க சோ எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இருக்கங்க அந்த இடத்துக்கு போகும்போது எல்லாரும் அவரை பரிசீலிக்கணும் ஓகே ஓகே ஓகே
வா 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 கீப் இன் மைண்ட் இதா மேட்டர் ஓகே சீக்கிரம் சீக்கிரம் கார்ல இருங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் வாங்க நான் பிளான் சொல்லிடுறேன் சேகர் மேல டவுட் வந்துருச்சு ப்ரோவா யாரு மாறி இருக்கு இது உலக நடிப்புடா சாமி சீக்கிரமா போகணும்னு நினைக்கிறேன் போலீஸ் சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கியா மார் நிலங்கிறேன் வந்து சரிடா சேகர் சரிடா மாரன் கார் கடையாதியா இவ்ளோ மோசமா ஒரு காரை நான் வாழ்க்கையில ஓட்டனதுல நான் கார் கொள்ளுங்க கார்ல ஏறிக்கிறேன் கேராஜ் கேராஜ்ல எடுத்துக்கோ போலீஸ் ஸ்டேஷன் தான் வரணும் எல்லாரும் அங்க வந்து ஐயோ நீ கேக்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு கேல சரி இல்லையா டக்குனு இது கிட்ட வர சொல்லு நம்ம லீஜியன் ஸ்கொயர் வர சொல்லு சரி ஓகே இந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த போற வழியில லீஜியன் ஸ்கொயர் நடந்து மாதிரி ஆக்சுவலா இதுதான் எனக்கு வந்த தகவல் நீங்க எல்லாரும் இங்க வந்துடலாம் காரை ஓரம் பண்ணி எடுத்துட்டேன் கூட எங்க இருந்து மெயின் கராஜ் ஆப்போசிட்ல இங்க தான் இருக்காரு கேக்கே அங்க இருந்து வாங்க இங்க வாங்க ஒரு நிமிஷம் வாங்க சேகர் நான் வந்து இதெல்லாம் பண்றேன் சரி ஓகே அவர்க்கே ஏதோ ஒரு மாதிரி இருக்கு ஐயோ நீ பாட்டில ஏதாவது ஒன்னு சொல்லாதே அத ஆயிரம் போதியா ப்ரோ நான் என்னென்னமோ பண்ணி மத்த எமோட்லாம் கூட போட்டு பாத்துறேன் ப்ரோ வர மாட்டேங்க ப்ரோ அவர்க்கே ஏதோ ப்ராப்ளமா கேகேவ கிண்டல் பண்றது எங்க பார்க்கலாம் இதோ நம்ம அங்க தான் போயிட்டு இருக்கோம் ஏஜென்ட் ஆர் கிரைடாக்ஸ் நம்பர் இருக்கா நான் போர்க்கு வந்துட்டு இருக்கோம் கிரைடாக்ஸ் கோ கால் பண்ணி சொல்லிடு கேகே அரெஸ்ட் பண்ணாங்க ஆமா கேகே அரெஸ்ட் பண்ணாங்க அப்படி அங்க ஒரே கூட்டமா இருக்கே நான் அந்தடமா அம்மா என்ன கூட்டமா இருக்கு தெரியலனா ஹலோ கரெக்டா கேகே என்ன நினைக்கிறேனா கேகே அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டி போறாங்க நடத்தி கூட்டி போறாங்களே யார் ரோட்ல நான் கேகே வாசிங்கப்படுத்துறேன் இப்படி பண்றாங்க நான் ஓ என்னயா நிறைய பண்ணுங்க ஓ எட்டி அடிச்சு போடாதயா அசிங்கப்படுத்துங்க நல்லா கிட்ட போய் அசிங்கப்படுத்துங்க ம் கேக்குது கேக்குது நல்லா அசிங்கப்படுத்துங்க என்ன சிரிங்க பக்கத்துல போய் சிரிச்சிட்டு வாங்க என்ன அங்க இருந்து கிளியர் பண்ணி சொல்றாங்க நான் சொல்றது சொல்லுங்க பரவால்ல பரவால்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல சொல்லுங்க என்ன சொல்றாங்க பக்கத்துல போய் என்ன கேக்கே அவங்க பெரிய டான் சொன்னாங்க கடைசில இப்படி ரோட்ல நடக்க வச்சு இழுத்துட்டு போறாங்க சரி இப்படி தர 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 இழுத்து போறாங்க யார் அது சுத்தி போட்டு ஐயா ஐயா அண்ணா அண்ணா பெரிய டான்னு சொன்னீங்க அப்படினு சொல்லி கிண்டல் பண்றாங்க நான் கடைசில இப்படி இழுத்துட்டு போறாங்க அப்படினு சொல்றாங்க நான் அப்படியே சொல்றாங்க ஆமாண்ணா ஆமாண்ணா பெரிய டான்னு சொன்னீங்க கடைசில உங்களை இப்படி இழுத்துட்டு போயிருங்க என்ன எந்த ஆளு தெரியல நான் காரணமானவங்க மட்டும் என் கையில கட்டிட்டோம் மேம் ஒண்ணே கேகேவை அரெஸ்ட் பண்றீங்க நம்பியார் கேகேவை நான் ரோட்ல தர தர நடந்து நடந்து கூட்டிட்டு போறாங்க மாமாவ பக்கத்துல போய் குதிக்காதீங்க பக்கத்துல போய் குதிக்காதீங்க டீசன்ட்டா போயிட்டு கலாயிங்க சிரிங்க பக்கத்துல போய் மசில் அமுத்தி சிரிங்க எல்லாரும் கேக்குதா கேக்குதியா அங்க போய் தனியா பேச ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் தனியா பேச முடியாது என்னை விட்டு போறாய் சொல்லி அடக்குன்னு சொல்லியா கலாய்க்க தானே சொன்ன அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி பேசுறானுங்க பேசியா 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 அதெல்லாம் பண்ண சிரிக்க தனியா சொல்லுச்சு யார் யா யோ துப்பாதீங்கயா சிரிங்கயா அவமானப்படுத்தீங்க சொல்லுச்சு அவமானம் அட பாவிலா யோ சுப்பாதையா சிரியா சுப்புராஜிலா
யோ யாரியா நீங்க எல்லாம் ஏன் அப்படி கிண்டல் பண்றீங்க? ஏன் கிண்டல் பண்றீங்க? யாரியா நீங்க? யாரியா நீங்க எல்லாம் ஏன் இப்படி பண்றீங்க? பாஸ் காட்டி குடுக்குற கூட்டி குடுக்குறப்பா அவர் தான் கேக்கு. சரி யாரு சரி யாரு யாரு இந்த பசங்க எல்லாம் யாரு அவர் தான் கேக்கே இருக்காதீங்க திருப்பி அடுத்த இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஓடிருங்க ஓடிருங்க அதனால பிளாக் வந்து புடிக்கணும் ஓகேவா ஈஸி நான் இன்ஃபார்ம் கொடுங்க நாங்க அங்க வந்துறோம் ஓகே ஓகே ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல நிர்மரம் பிளாக் எங்க இருப்பான் இந்த நியூஸ் செலினா இங்க வா செலினா இங்க வா இப்பதான் ஒரு வீடு தெரிஞ்சது நான் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம கோடியசிக்கு நம்ம வரிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம போய் எல்லாரும் புடிச்சிரலாம் ஓகேவா ஓகே இப்படி ஷூட் அவுட் நடத்தலாமா ரைட்டர்ஸ் கால் பண்றாரு கைல பொறுமையா தான் டீல் பண்ணனும் ஓனர் தான் கேக்கே ஆமாப்பா ஆக்சன் கிங் சொன்னது என்ன நாய்சேகரே நான் தட்ஸ் பண்றீங்களா பட்டிகில எனக்கு ஒரு டவுட் லைக் ஓல்ட் ஃபேமிலி இதுல கேக்கே தயா எனக்கு எல்லாமே குடுறாரு அவருக்கே நான் போய் ஏதாவது துரோகம் பண்ணுவானா யோசிச்சு பாருங்க வேண்டாதவங்க இருக்காங்களா எப்படி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போச்சு இல்ல என்ன போலீஸ் தான் வர வேண்டாம் வேற யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சு வேண்டாதவங்க அப்படினு வந்து பார்த்தா நாய்சேகர் செலினா அப்புறம் வேற யார் இருக்கா என்னடா எல்லாரையுமே சொல்றீங்க நம்பியறனா அப்புறம் சிட்டில இருக்க எல்லா பெரிய கையுமே சொல்றீங்க உங்களுக்கு ஆகாதவங்க வந்து நீங்க தான்யா முதல்ல இருந்தே நான் என்னடா எது எது பண்ணாலும் அண்ணா சொல்வாரு எல்லா கேக்கே தான் நமக்கு எல்லாம் பண்ணி நம்பியா இவ்வளவு பேசுறீங்க அவர் பண்ண வரா நான் சந்தேக பட கூடாது இவ்வளவு வந்து நீங்க நல்ல ஒரு கண்ட்ரோல் வச்சிருந்தீங்க சிட்டில இப்ப எல்லாம் அவர் கையில போயிடு போன்ற அந்த பொறாமையில நீங்க அவரே போடு ஹாய் ப்ரோ சுபம் பண்ணிக்கோ என்னையா நீங்க நான் இருக்கல அப்ப பேச நான் கில் பண்ணவும் செத்துவாங்க வேற லெவல் பச்சிடுங்க வெயிட் இன்னொருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சரியா நீங்க வந்து இந்த கதையெல்லாம் என்கிட்ட விட்டுட்டு இருக்காதீங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் இப்படி போனா அப்படி பார்த்தா வைப்பீங்க நீங்க பஞ்ச பத்த வச்சா தெரியும்னு சாம்பார்ல வெளிய வரணும் இல்லாட்டி உங்களால யாராலையும் உயிரோடு இருக்க முடியாது ஐயோ நம்பியாரையா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசினாதான் சண்டை போடாதீங்க சண்டை இழுக்காதீங்க என்னக்கா அவங்கள காப்பாத்தி சண்டை போட்டு இல்ல எனக்கு என்ன டவுட்னா இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்ப சண்டை போட்டுக்கிறாங்க அண்ணன் என் கூட தான் இருந்தாரு அண்ணன் எந்த தப்புமே பண்ணல இப்ப வந்த உடனே எப்படி
இப்படி தான் பண்ணிட்டு இருப்பா எப்பவுமே அப்படி தான் பண்ணுவாரா என் சொந்த மாமாவே நான் தான் படிப்பா சொல்றேன் ஆ அதான் एक्चुअली நாய் சேகரனா எவ்வளவு தெரியுமா சொல்றாரு பாக்க போற சந்தோஷத்துல வந்தா ரோட்ல வச்சு நடந்து போறாங்க நாலு பேர் கிண்டல் அடிக்குறாங்க இதோ அது யாருனே தெரியல யார் அவனுக்கு முதல்ல எப்படி கிண்டல் பண்ணுவோம் யாரு சொல்லி தந்தா உங்களுக்கு என்ன பாதபா நியூஸ் பண்ணினா வருது என்ன வா எவ்வளவு போலீஸ் ஸ்டேஷன் இவ்வளவு பரபரப்பா ஆயிருச்சு பாருங்க சரி வா இரே இங்க வெயிட் பண்ணு இங்க வெயிட் பண்ணு வந்துருவா என்ன பிளான் பண்றாங்க தெரியலையே அண்ணா நீங்க என்ன கேம் GTA 5 bro இது GTA 5 ஹாய் 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 ஆஷிக் bro ஹாய் bro இது உலக நடிப்புடா சாபி லவ் फ्रॉम GT family ஹாய் ஆளாளுக்கு சொல்லுங்க GT லங்க PVS சொல்லுங்க கலத்தி விடுங்க இவனங்க வேற இடிக்கிற மாதிரி போறாங்க மாமா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எப்படி கீழ செல்லி கெடுத்துட்டு போயிருப்பானோ நினைக்கிறேன் என்னனே தெரியலக்கா மூணு நாளாவே வந்து டென்ஷன் தான் சிட்டி ஃபுல்லா நேத்து நடந்த என்கேஜ்மென்ட்ல அப்படி நடக்குது இன்னைக்கு என்னடா இப்படி ச்சே எங்கேஜ்மென்ட் வெடில வருது ஆ அது யாரன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இங்க கேகே வரஸ் பண்றாங்க ஒருத்த கோல பண்ணன்றா ஒருத்த நான்தா கோல பண்ணன்றா ம் ஆஸ்கர் வாடிஸ் ரெடி थैंक यू गिव इट टू மீ என்ன இவ்வளவு போலீஸ் எப்படி வீட்டுக்கு பார்சல் அனுப்பிறீங்களா மாமா மாட்ட கூடாதியா மாமா மாட்டலனா மாட்டனா ஏகப்பட்ட மாற்றம் வரும் ஐயோ என்ன கொடுமை சார் இது ஆக்டிங் பண்ணும் ப்ரோ என்ன நம்ம நாய் சேகருக்கு விசுவாசமா இருந்தோம் வேற வழியே இல்ல நம்பியாரையா உங்களை மாதிரி தான் நாங்களும் எங்களுக்கு எதுவுமே புரியலையா நம்ம வந்து அவர் ஆர்மி கண்ட்ரோல் சி ஏன்னா அவரை வந்து மெயினா பிடிச்சிருக்க காரணம் வந்து கண்டிப்பா ட்ரக்ஸ் தான் இருக்க முடியும் வேற எதுக்கும் அவருக்கும் லிங்க் இல்ல ஓகேயா ட்ரக்ஸ் மட்டும் தான் அவருக்கு இருக்கிற ஒரே லிங்க் சோ ஆப்வியஸா பாத்தீங்கன்னா அவர் ஆர்மிக்கு தான் மாத்துவாங்க சோ வழக்கம் போல நம்மளும் வந்து ஒரு ஆர்மி ட்ரெஸ் போட்டு என்ன சொல்றீங்க வழக்கம் போல ஆர்மி ட்ரெஸ் அதெல்லாம் சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா முதல்ல எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா என்னோட சந்தேகத்தை நான் சொல்லிடுறேன் சரியா நமக்கு தான் தெரியும் தெரியல நம்ம மூணு பேரு அது போக உங்க தம்பிங்க சரியா நம்ம தான் இன்னைக்கு அந்த வேலையே பண்ணணும் அதுக்கு காரு முத கொண்டு நான் தான் கொடுத்தேன் புரியுதா இதுக்கும் கேக்கும் என்ன சம்பந்தம் கேகே பேர் எப்படி இங்க வெளியே வந்து நம்மெல்லாம் உள்ள இருக்கோம் சரியா நம்மெல்லாம் இங்க நார்மலா இருக்கிறோம் ஆனா சம்பந்தமே இல்லாம கேகே எப்படி வந்து மாட்டுவாரு என்னது இது அண்ணா பிளாக் தானே தேடிட்டு இருக்காங்க இப்ப கூட குத்தி 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 ஹலோ ஹலோ ரேடியோ கமின் கேங் தெரியுது
குட்னார ஆளு அவன் ஏதாவது கொண்ண கூப்பு வேற லெவல் ஆக்சன் அண்ணா லவ் யூ அண்ணா லவ் யூ ப்ரோ சேனல் நேம் புரியல ஓனர் ப்ளேஸ் ப்ரோ அவர் போட்டுருக்காரு பாருங்க நைஸ் சேகர் செம்ம காண்டா இருக்காரு ஓனர் ப்ளேஸ் அருணால் நின் பேக் போட்டுருக்காரு கமெண்ட் அந்த சேனல் போய் பாருங்க அவரோட ஓனர் ப்ளேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்லோ ஃப்ரம் ஓய் கேமிங் போடுங்க அங்க என்ன நடக்குது தெரியும் நம்பியார் கொஞ்சம் ஆமா சீரியஸா இருக்கும்போது காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க காமெடியா அப்புறம் ப்ளாக் யாராலே நீங்க நார்மலா கேக்குற மாதிரி கேளுங்க சரி சித்தார்த்த வந்து பிடிக்கவே கூடாது சித்தார்த்துக்கு எந்த சூழ்நிலவும் இருக்காது பிடிக்காதீங்க ஒருத்தன் ஜெயில இருக்கான் தெரியும் சார பாம்புக்கு வந்து கோமா அவனும் அட்டை பூசியும் கோமால இருக்காங்க ஆமா இது என்ன அது அடிக்கிற 1407417 ரைட் ஆக்ஸ் என்ன கட் பண்றாரு கால ஆமா ஒரே நிமிஷம் இருங்க நான் இவங்க கிட்ட போன் பண்ணிட்டு வரேன் பேசிட்டு வரேன் சரியா நீ ப்ரோ கேகே ஜாலியா போலீஸ் கூட டாமினேட் பண்ணி தான் இருக்காரு கேக்கணும் ப்ரோ நீங்க பாருங்க கேகே என்ன பண்ணுவாருன்னு பாருங்க கேகே டான் ப்ரோ சும்மா கிடையாது இந்த ஃபவுண்டர் என்ன பார்த்தா அப்படிதான் ப்ரோ சொல்வாங்க பிரச்சனை இல்ல ப்ரோ அப்படி சரி நான் அவ வெளியில கமெண்ட் போறது படிச்சு வந்தனா உள்ள விளையாட சுத்தமான ஃபவுண்டர் இருக்கு ப்ளூக்குல என்ன தெரியும் ப்ரோ அவங்க மூஞ்சிய கழுவுனா தான் ஏதாவது யோசிக்க அர்த்தம் யோசி 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 பச்சகளி யோசி ஐடியா 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 யோசி ஐடியா யோசி திங்க் பண்ணுங்க திங்க் பண்ணுங்க நாய் தேகர் திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் கேமரா இந்த டேபிளுக்கு வந்து பாருங்க வா எல்லாம் ஏன் எனக்கு செட் ஆகாது எனக்கு செட் ஆகாது எனக்கு அவர் மேலயும் தான் சந்தேகம் இருக்கு செட் ஆகுதோ செட் ஆகலையோ அவர் சரியான ஆள் இல்ல நான் சொல்றனே அவர் சரியோ சரியில்லையோ இந்த மாட்டினதுக்கு காரணம் நம்ம எல்லாம் தான் சரியா புரியுதா சேனாதிபதிக்கு கால் பண்ணி நம்புறேன் எனக்கு தெரிஞ்சு சேனாபதி மேல தான் டவுட்டா இருக்கு ஏன்னா நம்ம மூணு பேரும் இங்க வந்து புதுசு இல்ல சரியா சேனாபதி மட்டும் தான் நம்ம கேங்லயே புதுசு அதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க நேத்திக்கு நடந்த சம்பவம் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் எல்லாம் புதுசு தாங்க ஆனா இந்த மாதிரி போட்டு கொடுக்கறது பழசு தானே போட்டு கொடுக்கறது எங்கங்க பழசு நான் எங்கங்க போட்டு கொடுத்துருக்கேன் சொல்லுங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லுங்க நான் போட்டு கொடுத்த இன்ஸ்டன்ஸ் ஒன்று சொல்லுங்க ஒன்னா ரெண்டா ஒன்னா ரெண்டாவா என்ன பேசுறாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க
அதான் ஏதாவது யோசிப்போம் யோசிப்போம் எப்படி கேக்க வைக்கிறது நான் பயங்கரமா யோசிப்பேன் இந்த மாதிரி நேரத்துல நானா சரி குடிக்கவே இல்ல தண்ணி என்ன சொல்றீங்க ஐயோ தலை சுத்துறீங்க இதெல்லாம் நடக்குமா நம்பர் மாதிரியா இருக்கு போலீஸ் அப்படியே நம்பி அப்படியே எடுத்தாங்க எடுத்துட்டு ரைட் டாக்ஸ் மனசு வெச்சா எல்லாமே நடக்கும் சரி அதுக்கு அப்ப அன்னைக்கு நம்ம அன்னைக்கு ரெண்டு வண்டி எடுத்த மாதிரி ஸ்பை என்கிட்ட இல்ல இப்போ அவர எல்லாம் தூக்கிட்டாங்க அந்த ஸ்பை சோ என்னால இன்னைக்கு எல்லாம் வண்டி எடுக்க முடியாது புரியுதா அன்னைக்கு எடுத்த வண்டி சரியா இன்னைக்கு எடுக்கறக்கு கொஞ்சம் வாய்ப்பே இல்ல ஏன்னா அந்த ஆள் இல்ல இப்போ அந்த ஆள் தூக்கிட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க என்ன பண்றது அதுக்கு தான் கிரைடாக்ஸ்ட் கேப்போன்றேன் கிரைடாக்ஸ் கான்டாக்ட்ஸ் இருக்கு ஏன்னா அவர் நல்லவர் ஊர்ல ஸோ அதனால அவருக்குன்னு ஒரு நிறைய ஒரு மரியாதை எல்லாமே இருக்கு இந்த ஊர்ல நம்மளை விடவே நிறைய இருக்கு கிரைடாக்ஸ்ட கான்டாக்ட்ஸ்ல இது எல்லாமே ஸோ நம்ம வந்து கண்டிப்பா அவர்கிட்ட கேட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கிரைடாக்ஸ் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு வாட் கேன் ஐ டூ யூ டெல் மீ யூ டெல் மீ ஹாய் ப்ரோ ஹாய் ரோஸ் ப்ரோ ஹாய் சரி சேனாதிபதியை கூப்பிடுங்க நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் அங்க வண்டி இருக்கான்னு பாப்போம் சொல்லிட்டேன் நான் கூப்பிட மாட்டேன் நல்ல நம்பர் என்ன செலினா கூப்பிடுங்க கேகே ஜுவல்லர்ஸ் சரி இதோ கூப்பிடுறேன் கூப்பிட என்ன சொல்ல நீங்க என்ன ஆழ்ந்த தியானத்திற்கு செல்கிறேன் தேஜன்கா ஆமா ரிப்ளை ப்ரோ சொல்லுங்க ப்ரோ தேஜன் சாரி ப்ரோ என்ன சொல்லுதுனா இப்போதைக்கு மாட்டி விட்டவன் வந்து கிழக்கு திசை பார்த்து ஓடிட்டு இருக்கான் சரியா கிழக்கு திசை என் தியானத்துக்கு என்ன சொல்லுதுனா மாட்டிட்டு வந்து சவப்பு தொப்பி போட்டுருக்கான் அவர் இப்ப பாத்தீங்கன்னா வந்து சிவப்பு கலர் ஷூ போட்டு ஓடிட்டு இருக்கிறதா வருது கிழக்கு திசையே நோக்கி அவர் இப்ப கண்ணத்துல கை வச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு எடுக்க மாட்டேங்கிறாரு ஒருத்தர் விட மாட்டேன் பழியோ கண்டுபிடிச்சிட போற சும்மா அறியாம வேண்டாம் வேற லெவல்யா கேக்கு மாமாவே நீதான் எதுவுமே இல்லாமல்
என்ன பச்சிக்கலையே அதான் சொல்லிருந்தேன். அதுக்கு அதுதானே எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. என்ன சொன்னே கேக்கலையா? என்ன மிலிட்டரி வண்டி எல்லாம் நிக்குது? மிலிட்டரி வண்டி எல்லாம் நிக்குது, அதான் எனக்கும் புரியல. நம்பியார் எங்கன்னு தெரியல, அவர் போய் அந்த மிலிட்டரி வண்டியில முட்டிக்கிட்டு செத்துருவாருன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எங்க இருக்க மிலிட்டரி வண்டி? போலீஸ் கிட்ட, போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இருந்துச்சுக்கா. நம்பியார் நம்பியார் கரெக்டான வச்சுல வச்சு பம்ப் அடிப்போம். வெயிட் பண்ணுங்க ப்ரோ. எவ்வளவு வாட்டி ப்ரோ சொல்றது, மேல எல்லாம் டைப் பண்ணிக்க ஓனர் பிளேஸ் சொல்றேன் அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒரு மேல எல்லாம் அழகா டைப் பண்ணியே காமிக்கிறாங்க, அதான் யானு உனக்கு இதுக்கு மேல நான் எழுதியாயா காமிக்க முடியும்? ஏயா கொள்றேன் அங்க போட்டிருக்காங்க மத்தவங்க கமெண்ட் படியா தெய்வமே. மிலிட்டரி மேலதான் கேக்கே இருக்காரா? ஓகே சொல்ல முடியும், நீ கமெண்ட்ல போடுறலாம், அங்க சொல்லக்கூடாது. எங்க இருக்கீங்க? சீட்டிங்லாம் இல்லை ப்ரோ. அங்கராஜ் ப்ரோ நல்லா தானே ப்ரோ போகுது, சீட்டிங்காக இருந்தா இருந்து. நம்பியார் ரேடியோவில் பேசுகிறாரு, எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாரு. பார்த்தீங்களா மிலிட்டரி வண்டி? ஆமாம். நம்பியார் வண்டி எங்க? நம்பியார் கார் எங்கேயா? நம்பியார் கார் இங்கே இல்லைண்ணா, சுற்றி வந்துட்டேன். எங்கேயுமே இல்லையே. நம்பியார் ஐயா சொல்லுங்க. ரேடியோல இருக்காரு நம்பியாரு. 18 சொல்லுங்க. கேக்குதா ஐயா? ஒரே செகண்ட், அண்ணன் பேசுவாரு. தல தல கேகே தனியா ஒரு கேம் ஆடுறாரு. நம்பியார் எங்க இருக்கீங்க? அதுதான் கேக்கே. நான் இங்க கராஜ் கிட்ட இருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்க? நான் இறங்கி ஸ்டேஷன் வாசல்ல ஏதோ ஒரு வண்டிலாம் நிக்குதாங்க, என்னன்னு தெரியலையே. கேகே உள்ள போய் ஏதோ பேசறாரா என்னன்னு தெரியல. அங்க போகாதீங்க, வெளியே வந்துருங்க. அந்த ஏரியா கிளியர் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். வாங்க வந்துருங்க. ரிட்டர்ன் வந்து என்ன பாத்துக்கிறீங்க அதை சொல்லுங்க. போலீஸ்ல போட்டு கொடுக்க போறீங்களா திருப்பி? அதை சொல்லுங்க தெளிவா. வாங்க வாங்க, எல்லாம் சேஃபா நம்ம பண்ணிக்கலாம். வெளியே வாங்க, வெளியே வாங்க. அங்கே போகாதீங்க. கூப்பிடுவார் கேகேவே, கூப்பிடுவார். கேகே கிட்ட பேசியாச்சு. கேகே கிட்ட என்ன பேசுனீங்க, என்ன சொன்னாரு சொல்லுங்க. அவர் ஏதோ பெருசா பிளான் வச்சிருக்காரு வேற. அதுக்கும் கராஜ் கிட்ட நீங்க காணும். நான் இப்ப ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். எங்க கேகே கிட்டேவா? கேகே கிட்டே நான் பேசிட்டேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வாங்க. சரி, எப்படி பேசினாரு? ஹாஸ்பிடல் கிட்ட அங்க இருக்கீங்களா? சரி வந்துட்டேன். கார்ல இருக்கீங்களா? லாக் ஆயிருக்குண்ணா. ஏய் இங்க வேற எமோட்ட போட்டு தள்ளறாக அக்கா. ஏறுங்க ஏறுங்க. என்ன செல்லா கையில ஏதோ வச்சிருக்க? மருதானிட்டியா? நான் போலம்பிட்டிருக்கேன் மனசுல. மனசுல போலம்பிட்டிருக்கியா அண்ணே? இந்த ரணகலத்திலே மருதானி நோட் பண்ணிருக்கீங்களே. இவர் என்ன? நம்பியறையா நடக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா நடக்கும், கச்சிதமா நடக்கும். கிரைடாக்ஸ் வந்து கேகேவை செக்யூர் பண்ணிட்டா சொல்லுங்க நம்பியறையா. இல்லையா மூளை முடுக்கலாம் தேடிக்கிட்டு இருக்காங்கயா. பிளாக் எங்கயோ சரக்க போட்டு எந்த சந்து பொந்துல கிடக்காருன்னு தெரியல. அவன் சரக்க போட்டானா தெளிவா போய் தான் பண்ணிட்டானா என்னன்னு தெரியல எனக்கு. தெளிவா இருந்தா கூட பிரச்சனை இல்லைனா, சரக்க போட்டாதான் பிரச்சனையே. குடிகாரன் தான் நடையிலேயே தெரியலையா? வயசான குடிகாரையா?
ப்ரோ பிரதீஷ் சேதுரன் அவர் சப் பாருங்க ப்ரோ சப்புக்கு தகுந்த மாதிரி தான் பாப்பங்க ஏன் சப் பாருங்க அவர் உள்ள என்ன அவர் சப் பாருங்க தெரியல கேக்கே ஆனா நல்ல இதா தான் இருக்காரு போல்டா இருக்காரு பேசுற வரைக்கும் ஓ டெம்பர் இருக்கா ஆமா ஆமா அவர் எந்த விஷயத்திலயும் மாதிரி இதே பேசல சரி ஓகே சரி நான் தான் யார் சேனாபதி ஹாஸ்பிடல் சேனாபதி ஹரியா நேத்து புள்ளைய தேட போயிருப்பாரு போல அன்னபூர்ணா மெஸ் உண்மையிலேயே நாலு கட்டா சொல்லிருக்காங்க ஹாய் ப்ரோ ஹாய் நான் ராயல் ஜெம்ஸா ஜெம்ஸ்னா பாடு என்ன பாட்டு பாடலாம்னு யோசிக்கிறேன் சோகமா இருக்கணும் போலீஸ் ஏன் வருது கரவணை இல்ல நான் யோசிக்கிறேன் இந்த பாட்டு பாடலாம்னு சி தூக்குங்கடா அந்த போலீஸ் சி தூக்குங்க இவரை முதல்ல என்ன ஆச்சு அதான் அவ்வளவு கோவம் நாய் சேகர் மேல எங்க மேலயும் கால்ல நீங்க செத்து போயிட்டதா யாரோ சொன்னாங்க ஒரே நிமிஷம் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல வெளி உலகத்துல பாத்துட்டு வரேன் பாருங்க நம்பியார் ஐயா சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி தூங்காதே தம்பி தூங்காதே நம்பியரையா கோவத்துல வந்து அடிச்சு போறாங்க ஆபீசர் அடிச்சலையா நைசேகர் நைசேகர் ஒரே நிமிஷம்யா ஒரு 2 மினிட்ஸ் ஆகும்யா வரதுக்கு வாங்கயா வாங்கயா டென்ஷன் 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 ச நான் மண்டே நாய் சேகர் ஏதோ வேலையா இருக்காரு ப்ரோ உன் லவ் ஸ்டோரிக்கு நம்பியார் தான் வெளில போல எந்த யாராலையும் தடுக்க முடியாது டீல் சொல்ல முத்தா போச்சா என்ன வச்சு சாப்பிட்டா சாப்பிடும் இல்ல ப்ரோ இது கேமரா என்னையா கையில வச்சுக்கிட்டு சீ காமெடி பண்ணிக்கிட்டு ஓபி ப்ரோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ப்ரோ சிவராமன் ப்ரோ ப்ரோ கே கே போலீஸ் ஓ சரி ப்ரோ சரி ப்ரோ ஐ எம் நாட் யூஸ் பேட் வேர்ட் ப்ரோ ஏன் பாடினதுக்கா நீயும் மண்டையை போடவா மண்டையை கழுவணுமா ஏன் அப்படி ஆச்சு எனக்கு ஏன் ஃபிளிக்கர் ஆச்சு இல்லை இப்போ மானிட்ரு லைவ் வருதா கே கே போலீஸ் அடிங்க போலீஸில் மண்ணா அடிக்க தான் ப்ரோ செய்வாங்க கொக்கு மெத்தெல்லாம் பண்ணியிருக்காரு அடிக்க தான் செய்வாங்க வாட் இஸ் காப்பாத்து தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணுங்க ஒரு நல்ல பிளானா வரும் சரி அதான் யோசிக்கிறேன் ஃப்ரீயா இருக்குமோ மண்டே கழுவிடலாம் பச்சைக்கிளியே ஐயா சொல்லுங்க ஐயா இருந்தாலும் உங்க மேல எனக்கு பயங்கர மரியாதை இருக்கியா ஆனா நீ தியாகம் பண்ணதெல்லாம் என் மனசுல இருக்கியா இல்ல ஐயா நீ இல்ல உங்க அண்ணன் என்ன சொல்லிட்டு போனாருப்பா அதுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கிட்டு இருந்த ஐயா என்னையா சொல்றேன் நான் அப்பவும் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னு கேளுங்க அப்பா ஹாஸ்பிடல்ல இருக்காருன்னு சொல்றேன் அப்பயும் தியாகம் வந்து சண்டைக்கு வர மாதிரியே பேசுறாரு தெரியும்பா தெரியும் என்னதான் நடக்குது உன் அண்ணன் நம்பியால என்ன பண்ணீங்கன்னு விடுங்க விடுங்க இப்போ அதோட பெரிய தலைக்கு மேல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அண்ணன் அந்த கோவத்துல இருக்காரு
நான் எடக்கு மட்டும் கோவம் இருக்காதா என்ன எல்லாருக்கும் கோவம் இருக்கியா என்ன நடந்த சம்பவம் அந்த மாதிரி ஆமாப்பா எனக்கு வருத்தங்கள் இருக்க தான் செய்யுது ஏன்னா என் மாப்பிள்ளைய பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது அப்போ இப்ப அண்ணன் இருந்திருந்தாருன்னா மாட்டி விடும்போது நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டிருப்பாரு அதனால நான் கேட்டுச்சேன் யார் மாட்டி விட்டான் தெரியாம பேசக்கூடாது வந்துட்டானா என்னாச்சு என்னாச்சு யார் ஃபோன் பண்ணது யார் ஃபோன் பண்ணது வாங்க வாங்க இப்போ கிரைடாக்ஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும் அந்த இடத்துக்கு நம்ம இப்போ உடனடியா போறோம் நம்ம வேலையை வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படியே வண்டியில இருங்க போ போ அப்படியே ஓனா சொல்றேன் சரி ஓகே எல்லாரும் 18 ரேடியோல கனெக்டடா இருங்க என் வண்டியில எங்க ஆளுங்க நம்ம பசங்க எல்லாம் நம்ம வண்டியில இருங்க அவங்க ஆளுங்க எல்லாம் அவங்க வண்டியில இருக்கட்டும் இதுக்கு நீங்க வந்து சேனாபதி அந்த கார்ல போய் இறங்கனே சொல்லி சேனாதிபதி அந்த பேரை சொல்ல வேணாம் தான் அப்படி பேசிட்டு இருக்கேன் ஓகே இது பேர் தான் கோத்து விடுறது சரி சரியா சரியா கேகே வேற லெவல் போலீஸ் கிட்டே டிஸ்ட் வச்சாரு அதனால தான் உங்களை எப்பயும் பார்க்க சொன்னேன் பண்ணிச்சு ப்ரோ காப்பாற்ற பிளான் பண்ணிட்டோம் 600 லைக் ஆசை மக்களை டோன்ட் ஃபர்கெட் இன்னொரு 400 லைக்கள் வந்தால் 1K லைக் ரீச் பண்ணிடுவோம் கமான் மக்களே இட் வாஸ் வாட்சிங் த ஸ்ட்ரீம் ஆன் ஃபேஸ்புக் யூடியூப் பக்கம் வந்து ஒரு லைக்கை போட்டு விட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த ஸ்ட்ரீம் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட் தேங்க்யூ ஏன் தெரியுமா மண்டையை கழுவ மாட்டேன் போயிட்டு உள்ள வர முடியலன்னு வைங்க அதனாலதான் மண்டையை கழுவ பயப்படுறேன் ப்ரோ ஓனர் பிளேஸ் ஃபேஸ்புக் லைவ் இருக்கா இல்ல ப்ரோ ப்ரோ லவ் ஃப்ரம் B2K அடுத்து விட அடுத்து வந்துட்டீங்களா நைசன் சொல்ல மறந்துட்டீங்க வந்துட்டே இருக்கேன் சரி நான் பசங்களை இது கொஞ்சம் வேலை பிரச்சனை இருக்கு நம்பி இருந்துச்சு யார்கிட்ட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயத்தலாம் உங்க பசங்க கிட்ட ஷேர் பண்ணாதானே அவ்வளவுதான் ஓ பண்ணாதே நான் சரி ஓகே சில விஷயம்லாம் நம்மளுக்குள்ளே இருக்கணும் பச்சக்கிளினோ சாப்பிடல ப்ரோ சாப்பிடணும் ப்ரோ நீங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இவங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்க நான் தான் புதுசா இருக்கேன் நான் கூட கேக்கே போட்டுட்டு இருக்கலாம் ஓ அப்படின்னு எனக்கு வெடிச்சிட்டு இருக்கா மண்டை அதனால மேப் ஒழுங்கா பார்த்து ஓட்ட முடியல பஸ்ல இருந்து பாருங்க மக்களே யார் என்ன பண்ணாங்க வேற லெவலா இருக்குல்ல கேமரா ஆங்கிள்ஸ் பிடிச்சிருக்கான் என்ன ப்ரோ சைட்ல ஸ்நாக்ஸா கிரேப்ஸ் லவ் ஃப்ரம் சபரி இந்த கேம் நேம் GTA 5 ரெபாட்டா அதான் ப்ரோ கேகே அதான் அதனால தான் கேகே டான்னு சொல்றது போயிட்டு சோ போகும்போது அவரு ரொம்ப டென்ஷனா இருந்தாரு பிரைன் மேல ஆபீசர் பிரைன் மேல ஆபீசர் பிரைனோட தம்பிய வேற போட்டு தள்ளிட்டாரு யார கேக்கே பாய் எப்படி எஸ்கேப் பண்ணாரு எஸ்கேப்லாம் இல்ல இப்போ அவர் போலீஸ் கஸ்டடில இருக்காரு அவர் பிரைன் ரொம்ப டென்ஷனாயி அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சோ நான் என்ன சொல்லிருந்தேன்னா இந்த மாதிரி நீங்க பிரிசனரை ட்ரீட் லைக் ரொம்ப ட்ரீட் பண்ற விதமே ரொம்ப தப்பு சோ இந்த மாதிரி நாங்க வந்து ஆர்மியோட கண்ட்ரோல்ல எடுக்க போறோம் கேக்கேவ அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் நான் வாங்கியிருக்கேன் சரி சோ அந்த ஆர்டரை உங்ககிட்ட நான் இப்ப கொடுத்துறேன் சோ அத நீங்க போலீஸ்ட காமிச்சு நீங்க அவர கசில எடுத்துட்டு நான் ஒரு லொகேஷன் மட்டும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அந்த லொகேஷன் எல்லாரும் வந்து கேக்க போறோம் சரி ஓகே ஒரு நிமிஷம்
பட் ஆர்மி யூனிஃபார்ம்ஸ் அதெல்லாம் கரெக்டா? சரி ஓகே ஓகே வாங்க நான் உங்களை ட்ரெஸ் ஷாப் கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு எல்லாரும் நான் காஸ்டியூம்ஸ் மாற்றி விட்டுருவோம். சரி வாங்க. ஏறுங்கய்யா போங்க கரெக்டாக்ஸ். ரேடியோ 18 வந்துடுறீங்களா கரெக்டாக்ஸ்? பச்சை கிளி ஹெரிட்டி டவக்குது. ஒரே நிமிஷம் இந்த வண்டி நவர மாட்டேங்குது. ஓ ஓடிட்டு வரா. ஓகே ஓகே இதோ ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் தான் ஓட்டறனா. போ போ போ. ஐயோ நின்னு ஏங்கில குடுத்துட்டாயே. பாஸ்டா போயினா எல்லாரும். ஆமா ஆமா போங்க நமக்கு டைம் இல்ல இன்னைக்குள்ள எடுத்தாகணும். வர வெளிய ரொம்ப ஒரு மாதிரி பல வரியில இருக்காரு பிரைன். தெரியல அவர் டென்ஷன் ஆகி போட்டு தள்ளனாலும் போட்டு தள்ளுறாரு. பிரைனுக்கு என்ன செய்யும் தெரியல. பிரைனுக்கு கொஞ்சம் மூளையில வேலை செய்யணும். என்ன சேனாதிபதி பிரெயினுக்கும் உங்க பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? யார் அது? அதித்திக்கும் பிரெயினுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்னா ஊருக்குள்ள வேற மாதிரி பேசிக்கிறாங்க. ஊருக்குள்ள 1000 பேர் இருக்காங்க. பணம் இருக்கிறவங்கள பார்த்து கரெக்ட் பண்ணி கொடுக்குறீங்களா? அப்படியே அதுதான் தெரியுது. உங்களை பத்தி தான் தப்பா பேசுறாங்க. இல்ல 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 நம்பியார பத்தி எங்க தப்பா பேசுறாங்க, நல்லா தானே பேசுறாங்க. உங்களுக்கு தெரியாம இருக்குது. நான் என்ன எம் எல் ஏ கிட்ட காசு காசப்பட்டு சில பேர் வந்து தம்பிய கல்யாணம் பண்றாங்களா இதெல்லாம் கேள்விப்படுது நியூஸ். இறங்கிதான் தள்ளணும் போல் இருக்கு இந்த வண்டியை. இந்த போல்ட் லைவ் கட்டல ப்ரோ.